சீக்கிரம் சீக்கிரம் நம்ம ஊர் வந்து ரெடியா இருக்கு சீக்கிரம் வாங்க என்சிசி பட்ல பாத்துக்கோ ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா ஓகே கம் ஃபாஸ்ட் ஆ இவ்வளவு தான் கிடைச்சதா ஆமாண்டா சரி சரி போய் கோட் வாங்கிட்டு வா டேய் போடுண்டா டேய் நைட் ஃபுல்லா டிராவல் பண்ண சொல்றல பத்தாது வாங்கிட்டு வா என்ன தண்ணி வண்டியா இருக்க அண்ணா நெருப்பு இருக்கானா அண்ணா லிட் கோப்புடுங்க ஏய் நிமி என் பேக் மிஸ் பண்ணிட்டவர பாத்து ஏய் சீக்கிரம் வாங்க யூ சீக்கிரம் ஏய் கோப் 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 நீ பஸ்ல ஏற அப்புறம் பாத்துக்கலாம் எடுப்பிடு எடுப்பிடு ஓகே ஓகே சீக்கிரம் போடுங்க சார் சீக்கிரம் வா என்னங்கடி இது கடைசில எனக்கே இடம் இல்லாம போச்சு யார் பேக் இது தெரியலையே ஐயோ யாரோ சீட் போட்டு வச்சிருக்காங்க பரவால போ போ நீ உட்காரு ஏய் யாரோ சீட் போட்டு வச்சிருக்காங்க பாவண்டி அதுல போய் ஏய் கொன்ன பாவம் தென்ன போச்சு கோப் குடிச்ச எல்லாம் சரியா போச்சு குடிடி என்ன ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்க என்ன இது கோப் டேஸ்ட் மாதிரி இல்ல ஏய் பிளாட்ஃபார்ம்ல வாங்குறது அப்படி தான் இருக்கும் சீக்கிரம் குடிச்சு குடி இதுவும் நல்லா தான் இருக்கு தண்டா மத்லா என்னமா யாராச்சும் டிக்கெட் ஏற வேண்டியிருக்கா இல்ல டே ரைட்ஸ் டேய் பஸ் டேய் டேய் ஹலோ 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 எல்லாரும் இங்க டேய் டேய் சோ சோ ஹலோ நான் சீட் கொடுத்துட்டீங்க ஹலோ கண்டக்டர் பஸ் இருக்கு யார் யாரு ரன்னிங்ல ஏறிட்டே இல்ல சார் ஏர்க்கு டிக்கெட் எடுத்து சீட்ல புடிச்சு வச்சிருந்தேன் ஒரு நிமிஷம் சார் என் பேக் எடுத்து சீட்ல உட்காந்துறேன் சீக்கிரம் தேடி கண்டுபிடி தேங்க் யூ சார் சாலம் பிரனார் வந்து உசுர எடு பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ இது என்னோட சீட் ஆ பேர் ஒண்ணு இல்லையே என்ன நக்கலா ஆமா நக்கல் தான் என்ன பண்ணுவ ஆ என்ன பண்ணுவ ஏய் உங்ககிட்ட என்ன பேச்சு ஹலோ கண்டக்டர் யார் கிட்ட வேணா சொல்ல என்னயா சார் சீட் நம்பர் 5 என்னோட சீட் அந்த புண்ண அங்க உட்கார்ந்து தகராறு பண்ணிட்டு இருக்கா முதல்ல ஏந்திருக்க சொல்லுங்க சார் தம்பி கண்டக்டர் இன்னைக்கு தான் பா நாலு ஃபிகருங்க நம்ம வண்டில வந்து ஏறி இருக்கு அது உன் கண்ணை உறுத்திட்டு இருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அந்த சீட் என்ன டிரைவர் சீட்டே காலி பண்ணி தரேன் உனக்கு சார் இப்போ அந்த பொண்ண வண்டியை விட்டு இறக்கணும்னு வெச்சிருக்கேன் வண்டியே காலி ஆயிடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா ப்ளீஸ் சரி நான் சொல்லு பாட்டியா இருக்கம்பர் கண்ணுங்களா
வண்டி பத்து நிமிஷம் நிக்கா, இறங்கி டீ காஃபி டிஃபன் சாப்பிடறவங்க சாப்பிடலாம் போய். கிட்டியா லொல்லு பண்ண மகள மாட்டின பாரு. ஏய் நிமி, ஏய் எல்லே ஏந்தங்கடி. ஐயோ நிமியோட கேப் அதுக்குள்ள வந்துச்சா? வசமா மாட்டின போ. என்னடி கிண்டலா டவல் கூட விசாரிக்கிறான் அப்படியே வா, அசிங்கமா இருக்கு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே இங்க வா. போச்சு போச்சு, நீ தண்ணி அடிச்சத சொல்றான். குட் மார்னிங் மேடம். இத நோட்டீஸ் போர்டுல போட சொல்லு. ஓகே மேடம். நிம்மி, கண்டிப்பா உனக்கு டிசி தான். தேங்க் யூ மேடம். உங்க நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வர மேடம். ஓகே. என்னோட பேர் கதிர். இந்த ஊர் தான் என்னோட சொந்த ஊர். எம்சிஏ படிக்க ஆசை, ஆனா அதுக்கான வசதி இல்லை. என்னை படிக்க வைக்க அப்பா இல்லை, அம்மாவும் தம்பி மட்டும்தான். ஸ்காலர்ஷிப்பு கிடைக்காது. இந்த ஊர்ல இந்த ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் தான் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் நீங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நான் யூனிவர்சிட்டியில சேர்ந்துருவேன். ஏய் என்னடி ஃபீல் பண்ற? யாருன்னு தெரிஞ்சிக்காம சொதப்பிட்டனே. கொஞ்சம் நில்லுங்க. சாரி சாரி சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்குங்க?
நீத்து பஸ்ல அப்படி நடந்துக்கிட்டதுக்கு இட்ஸ் ஆல் ரைட். ஆமா எத்தனை ரவுண்ட்ஸ்? என்னது? பனிஷ்மென்ட்ங்க. 25 ரவுண்டா இல்ல 50 ரவுண்டா? 25 ரவுண்ட்ஸ். வெரி பேட். ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி 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 எப்படி? அதுக்குள்ள காலேஜ் ஃபுல்லா பரவிடுச்சா? ஐயோ அசிங்கமா இருக்கு. யார் சொன்னா? ஹே ஹே கூல் கூல். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது NCCல கேடட் ஆந்திருக்கேன். கேப் துளஞ்சி போனா என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ தெரிஞ்சதா பண்ணீங்களா? எஸ். நைட் நீங்க பண்ணதுக்கும் பதிலுக்கு இன்னைக்கு நான் பண்ணதுக்கும் கணக்கு டாலி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. பை தி பை, நிர்மலா. எல்லாரும் என்ன நிம்மி சொல்வாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ரியலி நைஸ் டு மீட் யூ. கவலையே படாதீங்க, இங்க நான் தான் சேர்பர்சன். கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எம்சிஏக்கு படிக்கலாம். ஓகே தேங்க் யூ. இட்ஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங் வித் யூ. எனக்கு கிளாஸ் லேட் ஆச்சு, நாளைக்கு சந்திக்கலாம். பை பை. சாரி சார், எங்க காலேஜ் ஆர்த்தடாக்ஸ் காலேஜ். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நாங்க அலோ பண்றது கிடையாது. நாட் பாசிபிள். நோ. வணக்கம். நான் சொல்லிட்டேல உங்களுக்கு, நாட் பாசிபிள். ஓகே வாங்க மிஸ்டர் கதிர். உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. தேங்க் யூ மேடம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் கதிர், எங்க காலேஜ் லைப்ரரிக்கும் லேபுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணனும்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், ஒருத்தர ஒண்ணு செய்யல. ஆனா பாருங்க, உங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுத்திருக்காங்க. பழனி, நம்ம சேர்பர்சன் நிர்மலா இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லு. ஓகே மேடம். ப்ளீஸ் ஹேவ் இட். தேங்க் யூ மேடம். நீங்க யூஜி எங்க படிச்சதா சொன்னீங்க? கோயம்புத்தூர்ல மேடம். குட் மார்னிங் மேம். மார்னிங். குட் மார்னிங் மேம். இவர் மிஸ்டர் கதிர். வணக்கம். இது நிர்மலா, காலேஜிலே ரொம்ப டிசிப்ளினான பொண்ணு. ஓ, ரொம்ப அடக்கமான பொண்ணு கூட. அதா சேர்பர்சனா போட்டிருக்கேன். அப்படியா? பிரின்சிபலா இருந்துகிட்டு நான் டொனேஷன் கொடுத்தா நல்லா இருக்காது. சோ அஸ் எ சேர்பர்சன் நிர்மலா, நீயே கொடுத்துரு. ஓகே மேம். மேம் நீங்களும் வாங்களே. நான் ப்ளீஸ் மேம் வாங்களே. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மேம் ஸ்மைல். தி ஸ்மைல். ஓகே ஸ்மைல் ப்ளீஸ். Thank you. ஆல் தி சக்சஸ் மிஸ்டர் கதிர். Thank you மேடம். ஐயோ மேடம், இவ்ளோ பணமா எனக்கா? என் படிப்பு தேவையான பணத்தோட இதுல அதிகமா இருக்கு. சோ இவ்ளோ பணம் எனக்கு வேணாம். மிஸ்டர் கதிர், இந்த பணத்தை ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த பணத்தை நான் என்ன வேணா பண்ணலாமா? அது உங்க இஷ்டம். ஓகே தென் ஐல் டு ஒன் திங். இது என் படிப்புக்கு தேவையான பணம், நான் வச்சுக்கிறேன். இது உங்க காலேஜ் லைப்ரரிக்கும் லேபுக்கும் நான் கொடுக்குற டொனேஷனா வச்சுக்கோங்க. சூப்பர். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாங்கிக்க சொல்லுங்க. பெரிய ஆளுங்க நீங்க. எங்க காலேஜ்க்கே டொனேஷன் கொடுத்து எங்களையே மிரட்டுறீங்க. சரி, தேங்க்ஸ் எல்லாம் பிரின்சிக்கு மட்டும் தானா, எங்களுக்குலாம் கிடையாதா? ஐயோ தெய்வங்களே, முதல் தேங்க்ஸே உங்களுக்கு தான். தனித்தனியா சொல்ல முடியல, டைப் பண்ணி கொடுக்குறேன், நாளைக்கு நோட்டீஸ் போர்ட்ல போட்டுருங்க. வெறும் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு ட்ரீட் வேணும். ட்ரீட் தானங்க, கொடுத்துட்டா போச்சு. ஷூர். அட, இதுக்கு போய் நம்ம மாட்டேன்றீங்களே. என்ன கிடையல கொடுப்பீங்களா? கன்ஃபார்ம்டா. அப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னங்க ட்ரீட்டுக்கு எனக்கு இவ்ளோ பில்ட் அப்? சும்மா கேளுங்க. கேட்றேன். சரி கேளுங்க ப்ளீஸ். நிஜமா கேட்றேன். அட, கேட்டு சொல்லுங்க. பெருசா ஒண்ணு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் லவ் பண்ண போதும். ஏங்க ஜோக் பண்ணாதீங்க, வாங்க கோக் குடிப்போம். ஹலோ, 1 மினிட். திஸ் இஸ் நாட் எ ஜோக். நான் சீரியஸா தான் சொல்றேன். ஏங்க, என்ன பார்த்து முழுசா ரெண்டு நாள் ஆல அதுக்குள்ள லவ் பண்ண சொல்றீங்க, பின்ன ஜோக்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? கதிர் பார்த்த உடனே வரதுக்கு பேர் தான் காதல். அதுக்கு ரெண்டு நாள், ரெண்டு வாரம், ரெண்டு மாசம் டைம் எல்லாம் கிடையாது. ரியலி ஐ லவ் யூ கதிர். ஓகேங்க, ஆனா உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு காஃப் லவ். நீங்க மீட் பண்ண ஆளுங்கள நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம், அதனால இது சின்ன அஃபெக்ஷனா கூட இருக்கலாம்ல. ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கறனே தெரியல. நிஜமாவே உங்களை லவ் பண்றேன். ஒரு பொண்ணு வலிய வந்து லவ் சொல்றதால அவ கெட்டவா நினைச்சு ஒதுக்கிறாதீங்க ப்ளீஸ். சச்ச, நான் அப்படி நினைக்கலங்க. அப்ப என்ன பிடிக்கல அதானே? இங்க பாருங்க, பிரச்சனை அது இல்ல. நீங்க கொடுக்கிற டொனேஷன் படிக்கிறவனா நான் இருக்கிற சூழ்நிலையில உங்களை மட்டும் இல்ல எந்த பொண்ணுமே இப்ப லவ் பண்ண முடியாது. எனக்குன்னு ஏகப்பட்ட கடமையும் பொறுப்பும் இருக்கு. சோ லவ்வுக்கு சான்ஸே இல்ல. லவ் பண்ற மனநிலையிலயும் நான் இப்ப இல்ல. கதிர், நீங்க ஒரு செல்ஃபிஷ் எனக்கு தோணுது. உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு என் மேல வந்திருக்கிறது காதல் இல்ல, அஃபெக்ஷன் தான். நான் உங்களை சீரியஸா லவ் பண்றேன்னு எப்படி புரிய வைக்கிறது? வெரி சிம்பிள். எனக்கு இன்னும் படிப்பு முடியறதுக்கு 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் வேலை இப்ப கிடைக்கும் தெரியாது. அது வரைக்கும் உங்களுக்கு என் மேல லவ் இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து சொல்லுங்க, நான் கன்சிடர் பண்றேன். நல்லா கேளுங்க, அப்போ நான் லவ் பண்றேன்னு சொல்ல, யோசிக்கிறேன் தான் சொல்றேன். அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே. ஓகே
நீங்க பண்ண ஹெல்ப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை. New students, huh? Hi guys, hi guys. I am Jackson, Psycho Jackson. All first years, huh? I'm a senior. Sit down. நீ மட்டும் ஆண்டா நின்னுட்டு இருக்க. நீங்க சீனியர். டேய் டேய் மரியாதை மனசுல இருக்கண்டா. ஓகே ஓகே. தெளிவா பேசுறவனையும் தைரியமா பேசுறவனையும் சுத்தமா பேசுறவனையும் விஐபி ஆக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. I don't like this because நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தான். ஏய் நோ டிஸ்கஷன் நோ டிஸ்கஷன். பாலைவன மாதிரி இருக்கிற கிளாஸ் உங்களை ஒட்டா மாதிரி ஏடா உட்கார்ந்துருக்கீங்க. வெளியில போயிட்டு நாலு பசுமையான ஃபிகரை கரெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபிகரை பார்த்து கடல போட்டா தான் ஃபைனல் இயர்ல அந்த ஃபிகர் நமக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும். ஓகே கம். வெயிட் வெயிட் வெயிட். என்ன விட யார் இங்க பர்சனாலிட்டி கம்மியா இருக்கா? யாருமே இல்ல. நீ அதிகமா பேசு. ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். என்னைக்குமே என்னோட இமேஜ் டேமேஜ் ஆகவே மாட்டேன். ஃபாலோ மீயா. சைக்கிள் ஜாக்சன் பீட் தி ஹூ. ஹாய். ஐ அம் ஜாக்சன். சைக்கிள் ஜாக்சன். என் பேரு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா உங்க பேரு நீங்க சொல்லலையே. என் பேரு சந்திர கிட்ட சொல்லிட்டேன். இஸ் இட்? யா. ஓ சட ஃபிகரா இருந்தா சட்டுன்னு புக் பண்ணிறாங்க. தப்புன்னு வேற ஃபிகரா பாப்ப. ஏய் அந்த பேனரை கொஞ்சம் தூக்கி கட்டு. மாப்ள டைட்டா கட்டு மாப்ள. கீழ விழுந்திர போகுது. ச மச்சான் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே போர்ரா. யூனியன் எலெக்ஷன் வேற ஆரம்பிக்கல. இந்த ஜூனியர் பசங்களை வேற காணா. இன்னைக்கா வந்துருவானுங்கல்ல. டேய் மச்சான் அங்க பாரு என்ன தனாவட்டல வராங்க. ஏய் புடி 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 எல்லாத்தையும் கூப்பிடு. ஸ்டாப் 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 பிரேக் அப் போடு. ஆமா இவ்வளவு வேகமா எங்கிட்ட கிளம்பிட்டீங்க? சீனியர்ஸ் பார்த்து வணக்கம் வச்சுட்டு போலாம் தான். ஏய் வேவரவ தான்டா இருக்கானுங்க. பங்கு உன் பேர் என்ன? கதிர் சார். நீ? நான் வெங்கட். ஐ அம் சரவணன். வணக்கம். உங்களோட சீனியர். ஹலோ. நம்ம கேம்பஸ்ல ராகிங் கிடையாது. யாரையும் பண்ண விட மாட்டோம். ஸோ நீங்க எல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகே. பட் யூனிவர்சிட்டி திறந்து பயங்கர போர் அடிக்குது. ஸோ நீங்க யாராவது ஒருத்தவங்க செம்ம குத்து சாங் ஒன்று பாடுறீங்க. பாடுற. ஓகே மச்சான் இவனை பார்த்தா படிக்கிறப்ப என்ன ஞான படமா இருக்கான். பக்தி பாடல் பாடி நம்மளே கெடுத்துட போறான். இதுங்களை பாரு லோக்கல் கைகளா இருக்கு. பாட சொன்னா கலக்கி காப்பி போட்டுருவாங்க. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு. இவனே சூப்பரா பாடுவான். கம் ஆன் ஹைடா மச்சான். ஹாய் கங்க்ராட்ஸ் சார். ஹைடா. வா பாண்டியா படிப்பு முடிச்சியா இல்லையா? கலி கல்யாணத்தை முடிச்சுட்ட புது மாப்பிள்ள விருது கல்யாணம் வந்திருக்காயா? ஆமா பொண்ணுக்கு என்ன போட்டாங்க? என்னத்தடா போட்டுக்க போறாங்க? இந்த கண்ணுக்கு மை, மூஞ்சிக்கு பவுடரு, அப்புறம் இந்த கைக்கு மருதானி, இதெல்லாம் மச்சான். அப்படியா? அதெல்லாம் போட்டிருந்தா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன் மச்சான். சரி கடைசியா தலைக்கு டை அடிச்சு கவுத்துட்டாங்க. இல்ல டை அடிச்சாலும் பரவாயில்லடா. நீ பழைய படிக்க உன்னோட. சரி சரி சரி. எட்டே முக்காலு சுவேதான் ஒரு தக்க பாத்தி வா அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். எங்கடா மச்சான் வெடி கொடுக்கணும் போற? எட்டே முக்காக்கு இந்த கேள்வியா? எல்லாம் ஸ்வேதாவை பாக்கதான் இருக்கா? யாருக்கு தெரியும்? சும்மா ஒரு பிள்ளைடா. என்னடா ஒரு ஊரே பத்தெரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு கிங் மட்டும் உட்காந்து பிடி வச்சிட்டு இருந்தானா? அந்த மாதிரி இந்த ஹோல் யூனிவர்சிட்டி கேம்பஸே சுத்தத்துக்காக ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இவன் என்னடா இங்க உட்காந்து தோசையை ஃபயர் பண்ணிட்டு இருக்கான். கிளம்புடா. நான் வரல நீங்க போங்கடா. ஏன்டா? ஏன்டா? டேய் அத விடுறா. இந்த யூனிவர்சிட்டில என்னோட வசதி அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? படிப்பு கேம்ஸ்னு பல விஷயத்து திறமையானவங்க இருக்காங்க. என்னோட வசதி சாரி இந்த யூனிவர்சிட்டில எல்லாருமே என்னோட வசதியானவங்க தான். அவங்க எல்லாரும் கிடைக்காத ஸ்வேதா எனக்கு எங்கடா கிடைக்க போறா? விடுறா. டேய் வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும். ஏவிஎம்ல இருந்து எல்லா சீரியல்ல தான சொல்றாங்க. தோ இத பாரு. இதோட ஜூலஜிக்கல் நேம் சிம்போன்சியா இந்திகானா. இதுவே நம்ம எடுத்த மாதிரி சைட்டிங்கல்ல. இதோட முயற்சியை நாம பாராட்டணும் இல்ல? அதனால தான் சொல்றேன் இதுவே ட்ரை பண்ணும்போது நீ எதுக்கு வர கூடாது? அம்பி இங்கே ஒரு அள்ள கை. ஏ நல்லா படிக்கிற பையனை கெடுக்கற. போ 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 படி. தோடா ஹெட்மாஸ்டரே ரொம்ப பேசாத. தொப்பைல இருக்கு. டேய் 8:40 ஆச்சுடா கிளம்புடா. மச்சான் இவரை விட பேசிட்டே இருப்பான். கிளம்புடா வாடா. டேய் கிளம்புடா கிளம்பு. காலேஜ் கட்டில் ஸ்வேதா வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. எட்டே முக்கால் டைம் ஆச்சுன்னா ஸ்வேதா வரான்னு தெரிஞ்சுக்கோ. மச்சான் ஸ்வேதா நீ காலேஜுக்கு லீவாண்டு. Your attention please.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒவ்வொரு வாரமும் நீங்க மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் நமது யூனிவர்சிட்டியின் ரேட்டிங் தலைவன் ரூட் நாயகன் ஆண்டிகளின் ஹீரோ இது வந்து விட்டார். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். உட்கார் சார், உட்கார் சார். Stop it! Wait, wait. இது நம்ம யூனிவர்சிட்டியின் டாப் 10 ஃபிகர்ஸ். பொதுவா ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம பசங்க படிக்கிற ஜொல்லின் அடிப்படையில தான் ஃபிகர்களை வரிசைப்படுத்துறோம். பருவம்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்களை அறிவை, தெரிவை, பூவை, மங்கை, மடந்தைன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. சரி நண்பர்களே, இந்த வார டாப் 10 ஃபிகர்ஸ் யாருன்னு பாப்போமா? இந்த வாரம் 10, 9, 8 ஆகிய இடங்களில் ஜெயா, ஷீலா, மாலா. ஏற்கனவே இவங்களை பத்தி பலமுறை விளையாவரியா பேசுறதுனால அடுத்த இடமான 7வது இடத்தை பார்ப்போமா? இந்த வாரம் 7வது இடத்தில் ஜோதி. ஜோதி ஒளி இல்லை. போன வாரம் 3வது இடத்துல இருந்த லில்லி சரசர சரன் சரிஞ்சி 6வது இடத்துக்கு வந்துட்டா. சோ லில்லி நமக்கு வில்லி. அஞ்சாவது இடத்துல பல்லவி. ஆக மொத்தத்திலே பல்லவி முடாரே. சரி நண்பர்களே, இந்த வாரம் பெருமைக்குரிய அறிமுகம். கே கே நகரில் இருந்து வரும் ஸ்வேதா. பார்ப்பதற்கு உடனே ஃப்ரெண்ட் பிடிக்க தோன்றும் ஹோம்லியான தோற்றம் உள்ள இவள் இந்த வாரம் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா வாரங்களிலும் நம் அனைவர் மனதிலும் முதல் இடத்தை பிடிப்பாள் என்று நமது டாப் 10 குழு தீர்மானிக்கிறது. சரி போகுதான்னு பாப்போம். ஏப்பா, படிக்கிற பசங்க தானே, 8 பேருக்கு மேல போக முடியாதுன்னு தெரியாது. இறங்குங்க, யாராச்சும் 2 பேரும் இறங்குங்கப்பா. அட சொல்றோம்ல, இறங்க மாட்டீங்களோ? இறங்குங்க. அட வாங்கப்பாண்ணா, டெய்லி கத்துறதே நம்ம பொழப்பா போச்சு. சாரிப்பா, லிஃப்ட் பாதிலே நின்னுடுச்சு, அதான் எலக்ட்ரீஷியன் கூட போறேன். சாரிப்பா, சாரி. ஓகே காய்ஸ், தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தட் ஐ வுட் லைக் யூ டு ரிமெம்பர் அண்ட் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் தி வேல்யூ. கம் இன் சார், கம் இன். கிளாஸுக்கு வர நேரம் ஐயா இது. சாரி சார. என்னையா இது பஃபூன் போல வந்து நிக்கிற கிளாஸுக்கு? சாரி சார். என்னையா சாரி? தினம் லேட்டா வந்து என் கழுத்து இருக்கிற நீ. சாரி சார. என்னையா சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லிட்டு இருப்பியா? அதான் மன்னிச்சுக்கன்னு சொல்றல. குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? இல்ல சார். இல்ல, கன்ஃபார்ம்டா குடிச்சிட்டு வந்து சார். எனக்கு தெரியும், யூ ஆர் ட்ரங்க். இல்ல சார். இல்லையா? அப்ப ஊது. ஊதியா? என்ன சார்? யோ, ஊதி காட்டியா? என்ன சார் ஊத போறியா? இல்லையா? Get lost of my class. Campus smell. Dangy howlo. பொறுமையா இருக்கா?
எங்க பொண்ணுங்க மேல கை வைக்கிறீங்களா ஆம்பளைங்க வந்து என் மேல கை விடா பாப்போம் வாங்கடா டேய் மச்சி என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க போடு சொல்லுங்க அவனை அழதையா சொன்னா கேளு ப்ளீஸ் கூடா அழதையா ஏய் யாராவது பையன்ல வர சொல்லுங்களே வாங்கப்பா யாரா தள்ளி கொண்டு வந்தா ஏய் கொஞ்சம் தள்ளி ப்ளீஸ் நீ தள்ளி நில்லுங்க கொஞ்சம் காத்து வாட்டோம் ப்ளீஸ் தெரியாம தப்பிட்டு போச்சு ஏய் சுடன்னுக்குள்ள அடிச்சு போ புடிச்சு போ வெளியால எவனா தலைய இட்டுங்க மவனே அவளதான் சரி அவச்சா ரூம் கலர் கலர் வாட் கலர் டு யூ சூஸ் பச்சை போடா ஏய் மச்சி மார்வடிக்கிறடா ஹிந்தி படிச்சு சர்ஜி நமஸ்தே சர்ஜி வாங்க சார் வாங்க வாங்க சார் இதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ல வேலை செஞ்சியா பாட்டு டிபார்ட்மென்ட்க்கு சார் டேய் ஜுவாலஜி டிபார்ட்மென்ட்ல இருக்க வேண்டிய நீ பாட்டனி டிபார்ட்மென்ட்ல கூட்டணி சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவன் கூட நீ சேர்ந்து என்ன பெட்ரோல் எடுக்க மாட்டே வாந்தி தான் எடுப்ப. இம்சல் பண்ணாதே சார். வெயிட் பண்ணா நான் ரெண்டு சேர்ந்து எடுத்து காட்டுவோம். ஏதா வாந்தி வா. டேய் ஏர்க்கறன்னு சொல்லி ஒருத்தன் ஜெயில்ல கம்பி நட்டி வந்திருக்கான். வேணாண்டா வேணாம். வேணா விஸ்கி பிராந்தி எடுக்கறன்னு சொல்லி we are spending time. அதுக்கு பேர் ஊரே. நம்ம ஊர் ஏர்க்கறக்கு போனா கிடைக்கும். இது காலேஜ் கார்னிவல். என்னவெல்? கார்னிவல். ஆ அம்மா தாவரவியல் பையன் விலங்கியல் மேஞ்சிருவான் ஜாக்கிரதை ஹாய் ஜாக்ஸ் ஹாய் ஜாக்ஸ் சைக்கிள் 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 ஜாக்சன் மூணு வாட்டி சொல்றாரு ட்ரை சைக்கிள் போல எலிமென்ட்ஸ் ஒன் டைம் காட் ஒன் டைம் என்னடா வளர்றான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு இங்கிலீஷ்ல சொன்னேன் இதுல யாரு யானை யாரு பூனைன்னு எனக்கு தெரிஞ்சாங்க நீ கேட்டா அதிகமா பேசாதடா
ஆமா டெல்லியில நடக்கிற தியாகிகள் மாநாட்டுக்கு உங்க அப்பா போல தியாகிகள் மாநாட்டு எங்க அப்படிக்கு என்னடா சம்பந்தம் என்னடா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் பிள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கொண்டாந்து விட்டு தன் வாழ்நாளையே தியாகம் பண்ண அந்த மனித குல மாணிக்க மாடசாமிய தியாகின்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது ஓ அதான் கொப்பட டெல்லிக்கு டிக்கெட் எடுத்துட்டு இருந்தானா ஜாக்சனுக்கேவா சைக்கிள் ஜாக்சனுக்கு சாரி பேபி டைமிங் மிஸ் ஆயிடுச்சு பிகோவா பயமா இருக்குங்க எங்க என்னமா மாட்டி விடுறீங்க சார் உங்க ब्लड प्रेशर சுகர் எல்லாம் நார்மலா இருக்கு சார் ஹலோ இந்த குருமால எங்க கொடுக்காதீங்க சும்மா சார் இது வரைக்கும் 10 ரூபாய் உங்க மூளை பல்ல சொல்றதா இருந்தா 25 ரூபாய் ஆகும் எங்க முதல்ல 10 ரூபாய் சொன்னீங்க இப்போ 25 ரூபாய் ஆகிடுங்க நான் இங்க வரும்போது நினைச்சேன் இது லொள்ளு பண்ண போறீங்கன்னு கொடுத்த 10 ரூபாயில கடந்த காலத்தை சொல்றேன் கரெக்டா இருந்தா எதிர காலத்துக்கு போலாம் கரெக்டா சொல்லுங்க இல்ல கொடுத்த 10 ரூபாய் புடிங்கிடுவேன் சைஸ் நம்மங்க சார் என்ன நம்மள நாளோ சரி கை காமிங்க சொல்லுங்க உங்க கெமிக்கல் ரியாக்ஷன் படி உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்கு. ஏங்க இது நேச்சுரலி எல்லார்கிட்டயும் இருக்குதானே? அதுல சார் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லிஃப்ட்ல ஏறுறீங்க. ரொம்ப கிரவுடா இருக்கு. யாராவது ரெண்டு பேர் இறங்கணும்னு சொல்றாங்க. நீங்க தான் முதல்ல ஆளா இறங்குவீங்க. கரெக்ட்டா? ஹலோ. நீங்க யாரன்னு நல்லா தெரிஞ்சுகிட்டு கலாட பண்றீங்க. இல்ல சார் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுது. இன்னொரு பாயிண்ட். உங்களுக்கு கோபம் அதிகமா வரும். சப்போஸ் நீங்க ஒரு மேட்ச்க்கு போறீங்க. ஹாக்கின்னு வெச்சுக்கங்களே. அத நீங்க தோத்து போயிட்டீங்க. தோத்த கடுப்புல ஜெயிச்ச டீம் கும்மு கும்முனு கும்முவீங்க. கரெக்ட்டா? ஹலோ. இந்த கதையில எங்கிட்ட வேணா நீங்க யாருன்னு சொல்லிடுங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி உங்க ஸ்டால கும்மு கும்முனு கும்ப வேண்டியதா இருக்கு. ஐம் ஸ்வேதா. ஹாய். என்ன பாக்குறீங்க? ஜோசியம் கரெக்ட்டா? இல்ல யூனிவர்சிட்டில அந்த எட்டே முக்கால் பார்ட்டி நீங்க தானே? அதானே எட்டே முக்கால். ஏன்னா எட்டே முக்கால் நம்ம யூனிவர்சிட்டி பசங்களா ஸ்வேதான்ற பொண்ணு சைட் அடிக்க தினமும் வந்துருவாங்க. அந்த ஸ்வேதா நீங்களா கேட்டேன். அந்த ஸ்வேதா நான் தானே எனக்கு தெரியாது. ஆனா எட்டே முக்கால் கேம்பஸ்ல இருப்பேன். அப்போ அந்த ஸ்வேதா நீங்களே தான்? ஹலோ எனக்கே ஜோசியமா. அன்னைக்கு அந்த காலேஜ் பச்சன் கலாட்ட பண்ண உடனே ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு. தேங்க்ஸ் எல்லாம் தேடினேன் மீட் பண்ணவே முடியல. எனிவே தேங்க்யூ. ஹலோ உங்க தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். கடைசியில துணிக்காய போடுற கிளிப்ல மாட்டி விட்டுட்டு அநியாயத்துக்கு 10 ரூபாய் ஏமாத்திட்டீங்களே. அங்க பாருங்க ஏமாற எத்தனை பேர் கியூல வராங்க. வாங்க நம்ம வெளில போய் பேசலாம். ஐயோ எனக்கு கோக். உங்களுக்கு? எனக்கு ரெண்டு கோக். கோக்குங்களா? இந்தாங்க நானும் எத்தனையோ வருஷமா யூனிவர்சிட்டில கேண்டீன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல கைங்களுக்கு கோக் கொடுத்து கொடுத்து அழுத்து போச்சு. இப்பதான் நல்ல கைங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க மாஸ்டர் என் ஃபிகர் வந்துச்சா? என்னது இப்போ எப்பயா நீங்க கவலையாவோ இல்ல சோகமா இருக்கும்போது அந்த மரத்துக்கடியில உட்காந்து பாருங்களேன். அது என்னமோ தெரியல நம்ம அம்மா மாடியில படுத்துங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி நீங்க ஜாலியாவோ இல்ல சந்தோஷமா இருக்கும்போது அந்த மரத்துக்கடியில உட்காந்து அப்பயும் பாருங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட போலஸ் அங்க இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ எவ்வளவு அழகா திங்க் பண்றீங்க. நான் உங்க உட்காரப்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா திங்க் பண்ணது இல்ல. அங்கே போய் உட்காந்து பேசலாமா? வாங்க. எனக்கு
அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க கிளாஸ் டீச்சர் அந்த தனலட்சுமி மிஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. மூன் லைட்ல மொட்டை மாடியில் தனியா மூணு ரசிக்கிறதுனா சான்ஸே இல்லைங்க. அப்புறம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, சொல்லுங்க. இல்ல பிளஸ் டூ படிக்கும்போது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சாந்தியோட பொண்ணு சைட் அடிப்போம். சாந்தி என்ன ரொம்ப பிடிக்குங்க, அவளுக்காக சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். ஆனா சத்தியமா இப்ப எங்க இருக்கான்னு தெரியாதுங்க. அப்புறம் தெரியலங்க, ஏதோ வரமாட்டேங்குது. ஆமா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மைக்கேல் ஏஞ்சலஸ் பெயிண்டிங், முத்தியா முரளிதரன் பவுலிங், மெக்சிகன் ஃபுட், மர்சிடிஸ் பென்ஸ், ஓஷோ ஸ்பீச், டியூலிப் ஃப்ளவர்ஸ், சித்ரா விஸ்வேஸ்வரன் டான்ஸ், குமரகம் கெஸ்ட் ஹவுஸ், சித்தார்த் பசு குவிஸ் அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் எஸ்பிபி மியூசிக். எஸ்பிபி சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா மீட் பண்றோம் இதே மரத்தடியில. ஓகே, இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ, பை, டேக் கேர். பா இதும் புரியல. ஐயோ ஆண்டவா, கரெக்ட்டா படணுமே கடவுளே. ஏய் என்ன தனியா உட்கார்ந்திருக்க? எக்ஸாம் வருதுல, அதான். எக்ஸாம் கையில புக் இல்லாம கல்ல வச்சு என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த மூணு கல்ல ஏதாவது ஒண்ணு அந்த கல்லு மேல கரெக்ட்டா பட்டுச்சுனா நான் பாஸ் ஆயிடுவேன்ல. ஐயோ நீ எல்லாம் எப்படிதான் எம்எஸ்சி வர வந்தியோ? கையில கல்ல வச்சு எரிஞ்சிட்டு இருந்தா எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் தான். போய் படிக்கிற வேலைய பாரு. போ. ஓய் என்ன சவுண்ட்? உனக்கு இதல எல்லாம் நம்பிக்கை வராது. ஹாய் கதிர். ஹாய். என்ன கிளாஸ் முடிஞ்சதா? அதனால தான் இங்க இருக்கேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கதிர் இந்தாங்க. வாங்குங்க. எனக்கு நீங்க, ஆமா நேத்து நீங்க தான் இந்த சிகரெட்னா பிடிக்கும்னு சொன்னீங்க. என்னால உங்க தனலட்சுமி டீச்சரையோ இல்ல உங்க சைட் சாந்தியோ கொண்டு நிறுத்தவோ காமிக்கவோ முடியாது. அதான் இந்தாங்க. கையில ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல, அதான் ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் நசுங்கிடுச்சு, சாரி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களா ப்ளீஸ்? வேண்டாங்க. ஏ இதானே உங்க பிராண்ட்? ஆமா இருந்தால வேண்டாங்க. ஏன் சொல்லுங்க? இல்ல லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு சிகரெட் வாங்கி கொடுத்திருக்கானா, அது நீங்களா தான் இருக்க முடியும். அதான் வாங்கிக்க மாட்டேன்றீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க உடனே வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் என்னால வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அதான் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமே. இந்தாங்க. ஐயோ பிசி. ஏண்டா செத்தவானா, இவ்ளோ பெரிய யுனிவர்சிட்டில படிக்கிற, என்ன மாதிரி டீசன்ட் அட்ரஸ் போட்டு வர மாட்டியா? இப்படி சுருங்க சுருங்க சட்டை போட்டு கேவல படுத்துறடா. அட போ மச்சான், எங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்ச முடிக்கிறதுக்காக என்ன அயன் பண்ணவே விட மாட்டேங்கறான். அயன் பாக்ஸ் உள்ள வச்சு பூட்டிடுற மச்சான். சட்டை விடு மச்சான். நைட் 7:30 மணி ஆச்சுனா சாப்பிட்டு என்ன தூங்க வச்சிரறான் தெரியுமா? பாத்துடா, உங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்ச மாட்டேன்னு சொல்லி கையில ஒரு தங்கச்சி பாப்பா குடுத்துற போறா. இந்த எலி தொல்லைய சைக்கிள், இன்னொரு எலி குஞ்சி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பூ கீழ விழுந்துருச்சு. டேய் எறா அம்பரோயே இதுடா. டேய் நான் சொல்லல, அந்த பொண்ணுக்கு நல்லா காது கேக்கு செவிடிலன்னு. டேய் என்ன கிண்டலா? 50 ரூபாய் தரையா போச்சு. ஏண்டா நான் சொல்லல, அந்த பொண்ணு ஊமல நல்லா பேசுன்னு. சனினா நான் சொல்லல, இன்னைக்கு ராசி பலன் படி எவனையாவது செருப்பாலியே அடிப்பேன். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன மாதிரி ஃபீல் குடுக்குறேன். சவால் இந்த கேம் டா. பேட் டாங்கி ஸ்மால் வால்ட். என்னடா சொல்ற? கழுத கெட்டா குட்டி செவனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சன்ட்ர கதர், ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீங்க? ஒரு 7-8 அடிப்பேன். ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே, ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வராதா? ஹெல்த் ப்ராப்ளம் ஒண்ணு இல்லங்க, வெல்த் தாங்க ப்ராப்ளம். நிறுத்தணும் ட்ரை பண்றேன், ஆனா முடியல. முடியலன்னா சொல்லாதீங்க. அங்க பாருங்களேன், அந்த பிளாக் கலர் டிஷர்ட் அங்க நிக்கறால, இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா உங்ககாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கண்டுக்காதீங்க. பாவங்க, அப்பையில இருந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்ளிகேஷன் பார்ட்டி, அவனுக்குலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்ளிகேஷனா? அப்படினா? ஐயோ உங்களுக்கு சொன்னா புரியாது, இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட்டிங் ஃபார் மீ? எஸ், மை நேம் இஸ் ராமகிருஷ்ணன். உங்களை 10/6/2002 ல இருந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? எதுக்குன்றத வந்து இந்த லெட்டர்ல எழுதி இருக்கேன். ப்ளீஸ் கிழிச்சு படமா படிச்சு பாருங்களேன். தேங்க்யூ 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 சோ மச்.
ஏங்க இது உங்களுக்கு வந்த லெட்டர்ங்க சும்மா ஓபன் பண்ணுங்க அப்ளிகேஷன் தான் இல்ல பர்சனலா இதنا எழுதி இருக்க போறாரு அது பெருசா பர்சனலா எழுதி வச்சிருக்க போறாரு என் இதய குலத்தில் பூத்துக்குலுங்கும் ஸ்வேதா என்ற மலருக்கு உங்கள் காவலனாய் காதலனாய் வர காத்திருக்கும் ராமகிருஷ்ண மாதிரி மடல் இது என்னங்க இது ஆரம்பமே இப்படி காமெடியா இருக்கு அதான் படிக்க சொன்னேன் உங்கள் தரிசனத்துக்காக பல நாள் காத்து கிடந்தேன் அடேங்கப்பா நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் மலர் பாதங்களுக்கு பூஜை செய்வேன் ஓஹோ நீங்கள் எனக்கு இதழ்கள் திறந்து கூட அனுமதி அளிக்க வேண்டாம் ரெட்டை செடியில் ஒற்றை ரோஜாவுடன் வந்தால் நான் புரிந்து கொள்வேன் உங்கள் காதலுக்காக ராமகிருஷ்ணா என்னங்க இது யுனிவர்சிட்டில படிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் கூட பரவாயில்ல இன்னும் சில அப்ளிகேஷன் வந்திருக்கு பாருங்களேன் 1 மினிட் என்னங்க இது ஹேண்ட்பேக் லவ் பேக்கா பாருங்களேன் உங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கா இது வரைக்கும் இல்ல இன்னைக்கு மட்டும் தானா இவ்வளவு லெட்டர்ஸ் வருமா ஆமாங்க அதேன் கேக்குறீங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் சீனியர் ஜூனியர் எல்லா லெட்டர் கொடுத்துருவாங்க ஒரு ஹாய் ஹலோ சொல்லிர கூடாது உடனே லெட்டர் நீட்டிடுவாங்க ஸ்டூடண்ட்ஸ் அது பரவாயில்ல ஒரு தடவை எங்க டிபார்ட்மெண்ட் ஏபி அவரும் லெட்டர் கொடுத்துட்டார் அண்ணே கூட இவ்வளவு க்ளோஸா பழகியோ நீங்க மட்டும் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என் கதையில இருக்கட்டும் உங்க ரொமான்ஸ் பத்தி சொல்லுங்க எந்த கல்யாண ராசிங்க கல்யாண ராசியா ஆமாங்க நான் யாரை லவ் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன் அவங்க உடனே கல்யாணம் ஆயிடும் அப்படியா வெரி இன்ட்ரஸ்டிங் அப்படி யார்கிட்ட நடந்துருக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது குஷ்பு லவ் பண்ணங்க உடனே சுந்தர் சி கல்யாணம் பண்ணிட்டாருங்க அப்புறம் மனசு தேத்துக்கிட்டு காஜல் லவ் பண்ணா இப்ப அஜய் தேவன் முந்திட்டாருங்க சரி போனா போதுன்னு ஐஸ்வர்யா ராய் லவ் பண்ணா இப்ப சல்மான் கான் பூதிட்டாருங்க அதனால தாங்க லவ் பண்றதை விட்டுட்டேன் கதிர் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா சொல்லுங்க ஸ்வேதா கண்டிப்பா பண்ணுவீங்கல ப்ராமிஸ்ங்க இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு செவ்வாய் தோஷம் கல்யாணம் ஆகாம தடங்கள் ஆயிட்டே இருக்கு நீங்க அவள கொஞ்சம் லவ் பண்ணீங்கனா ஏங்க ஏங்க கலாய்க்கறீங்க பாத்தீங்களா ஓகே சரி சரி ஜஸ்ட் ஜோக்கிங் ஜோக்கிங் ஓகே மச்சி நீ கதிர் வந்தானா கவுத்துறணும்டா ஆ கவுத்துறோ டேய் வராடா வரா கதிர் வாடா 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 டேய் உனக்கு லெட்டரா லெட்டர் ஒரு மேட்டர் இல்லடா முதல்ல இது உட்கார் என்னடா வேர்த்து விறுவிறுத்து போயிட்டே டேய் சாந்தே ஃபேன் போடு ஃபேன் போடு மச்சான் ஃபேன் தான் வர்க் ஆகல இல்ல கையால விசிறி விடுறா அப்படிங்கற மச்சான் நம்புடா ஓகே போரா குடுக்கறீங்க அது ஒண்ணு இல்லடா நீ எப்படி ஸ்வேதா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கியோ அந்த மாதிரி நாங்க இருக்க வேணாமா அதான் தாராளமா இருக்கலாமே நீ ஸ்வேதா கிட்ட போய் ஹாய் ஹலோ சொல்லு பதில் கவுளோ பேசுவா இல்ல மச்சான் நாங்க போய் ஸ்வேதா கிட்ட பேசுறதால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்ப ஆக கூடாது பாரு அதனாலதான் அதனால நம்ம ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஒருத்திக்கும் படிப்பு வராம பிள்ளையார சுத்தி வரதுக்கு பதிலா யுனிவர்சிட்டி சுத்தி வந்துட்டு இருக்காங்க நம்ம ரேஞ்சில கூட இல்லடா இருந்தாலும் ஸ்வேதா கிட்ட சொல்லி அவங்கள கொஞ்சம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வெச்சனா பண்ணி வெச்சா பண்ணி வெச்சனா அப்ப இல்ல ஓ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க டெவலப் பண்ணிப்போம் அதானடா ஆமா சான்ஸே இல்ல இந்த சான்ஸ் விட்டு வச்சுக்க மச்சி லைஃப்ல எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காது முடியாதுடா எப்பறம் அதல போய் கேடுங்க ப்ளீஸ் மச்சான் வேணாடா புரிஞ்சுக்கோங்கடா மச்சான் தப்பா எடுத்து போடா லேஸ்ரா ப்ளீஸ்டா சரி நான் உங்கட பேசி பார்க்கறேன் என்ன ட்ரீட் ரெண்டு பக்கமும் ஓகே ஆச்சுனா தான் ட்ரீட் ரெண்டு பக்கமும் ஓகே ஆணுமா உனக்கு ஓகே இல்ல அப்புறம் என்ன குடு ஓகே பை ஓகே பை சரி என்ன இதெல்லாம் சொல்லிக்கிட்ட ஹாய் கதிர் ஸ்வேதா ஒரு விஷயம் சொல்லணும் சொன்ன தப்பா எடுத்து மாட்டீங்க சொல்லுங்க என்கிட்ட என்ன தைக்கோ ஒண்ணு இல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷன் என்னது அப்ளிகேஷனா நீங்களுமா எனக்குலங்க என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இது அதவிட மோசம் ஃப்ரெண்ட்ஸ்காக ஏட்ட போய் என்ன சொல்றானுங்க அவனுங்க இல்ல நீயும் ஸ்வேதா மட்டும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிங்களோ அந்த மாதிரி நாங்க மட்டும் இருக்க கூடாதானே இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடங்க அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ண வைக்க சொல்லி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க வேற வழி தெரியாம தான் ஐயோ ஐயோ சாரி 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 ஸ்வேதா ப்ளீஸ் என்ன கோச்சிக்காத ஸ்வேதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்திலாம் சொல்லாதீங்க அவங்கலாம் ரொம்ப டீசன்ட்டானவங்க தெரிஞ்சா என்ன மிஸ்டேக் பண்ணிப்பாங்க அதுக்காக இல்ல அதுங்களும் இதே தொலைதான் கதிர் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன் அதான் என்ன பண்ணலாம் ஆமா அப்ப என்ன பண்ணலாம் சாந்திரா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாமா ஓகே அப்ப எல்லாரும் வர சொல்றேன் சாந்திரா பார்க்கலாம் ஓகே அப்ப எல்லாரும் சாயங்கால கூட்டி வரேன் ஓகே பை பை வாங்க மச்சான் ஒரு நடிச்சிட்டு வரானுங்க பாரு ஏய் மாவாடா சும்மாரே गर्ल्स மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் இது வெங்கட் சாம்சன் சிவா ஹாய் அதுவேடி ஹாய் ஹாய் ஹலோ மேடம்
மேடமா ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் போக போக சஜம் ஆயிடுவோம் எங்களை பத்தி கதிர் நிறைய சொல்லிருப்பான் நினைக்கிறேன் சொன்னாரு நிறைய சொன்னாரு நன்றிடா நண்பா வெல்கம் என்ன சொன்னாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா அலை வலன் அலஞ்சிங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி இதுங்களும் தொங்கு தொங்கு தொங்குச்சிங்க அப்ப இவங்களே எங்களை மாதிரி அல்ல கைங்கதான் சொல்லுங்க புத்தகம் யாரும் வாசிக்கலாம் நண்பன் என்பவன் ஜன்னல் காற்று என்றும் சுவாசிக்கலாம் தோழி என்பவள் இன்றைய ரோஜா தினமும் நேசிக்கலாம் என்ன விஷயம் கதரை கொஞ்சம் பாக்கணுமே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கதரை பாக்கணும் பாக்க வேண்டியதானே அதே என்ன வந்து கேட்டுட்டு இல்ல இந்த கேம்பஸ்ல யாரு கிட்ட கேட்டாலும் ஸ்வேதா கிட்ட கேட்ட கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க சாமிய பாக்கிறதுக்கு முன்னாடி பூசாரிய பாக்குற மாதிரி இப்ப கதிரி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல இருப்பாரு தேங்க்ஸ் நான் அவர் எதுக்கு பாக்கணும்னு நீங்க கேட்க மாட்டீங்க இருந்தாலும் நானே சொல்றேன் நான் எங்க காலேஜ் சேர்பர்சன் அவர் எங்க காலேஜ்க்கு டொனேஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு இது பாருங்க போட்டோல கும்பல் இருக்காருல எங்க கல்ச்சுரல்ஸ்க்கு அவர் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணதான் நான் வந்திருக்கேன் If you don't mind, ninga kuda varalam. Okay, bye. Enna class da? Inna pina poyidalana theriyum. Hi Nimi, what a surprise. Eppa vandha? Hey, by the way, ivangala en friends. Hi. Dei macha, adikadi or ponnu pathi solluvala. Adha da Nimi nu. Ivu dhaan da ava. Ama, eppiyum popcorn pola porinju thaluva. Inike naachu. Un per enna? Ha? Enna? Kindala. Kekkaradhukku badhil sollu. Come on. Sollu. Ka di ir. கதர் ஓகேயா எல்லாரும் ஒரு ஸ்வேதா கதர்ல சொல்றாங்க ஓ யவனா வத்தி வச்சிருக்கான் போல இருக்கு இத பார் அன்னைக்கு நான் காலேஜ்ல உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னப்போ என்ன சொன்னே எனக்கு படிப்பு முடிக்க 2 வருஷம் ஆகும் அப்படி இப்படின டயலாக்லாம் விட்டு இன்னைக்கு இவ்ளோ ஸ்வேதாவாமே அவ கூட தான் சுத்துறியா நல்லா கேட்டுக்க மவனே உனக்காக நான் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கறப்போ எவ கூடியத சுத்துன பிச்சிரவன் பிச்சு பண்ண மாட்டறா ஹே गाइस உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க பாத்துக்குறோம் ஆனா நீங்களும் உங்க இன்னொரு கையை கிழியாம பாத்துக்கோங்க டேய் சும்மா இரு நீ டென்ஷன் ஆகாத ஆமா இத சொல்லதா இவ்ளோ தூரம் வந்தியா ம் நாலாம் தேதி காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்து சேர் அது சொல்லதா வந்த எஸ்கியூஸ் மீ நாங்களும் வரலாமா ம் ஓன்லி ஜென்டில்மேன் சாரி டால கை உனக்கு வாய்ப்பே இல்லடா சும்மா இரு எங்க பேர் பா ஸ்வேதா உங்களை எங்கலாம் தேடுறது நம்ப எடுத்து விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்றீங்க half an hour தேடிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் கதர் உங்க கிட்ட எல்லாம் மறைச்சிருக்கேனா என் ஃபேமிலில இருந்து எனக்கு வர லவ் லெட்டர் இருக்கு உங்க கிட்ட எல்லாம் காமிச்சிருக்கே ஷேர் பண்ணிருக்கேன் ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட மறைக்கிறீங்க நான் உங்க கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல ஸ்வேதா போய் சொல்லாதீங்க நான் 7 டொனேஷன் வாங்கி தான் படிக்கிறேன் அப்படி இப்படி என்கிட்ட சொன்னீங்க ஆனா நீங்களே ஒரு காலேஜ்க்கு டொனேட் பண்ணிருக்கீங்க அத என்கிட்ட சொல்லவே இல்ல ஓ அதான் விஷயமா சிரிக்காதீங்க நான் ரொம்ப கோவமா இருக்கல்ல அத உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்ன நிமி வந்திருக்கனால நான் அப்பே நினைச்சேன் இத பாருங்க நீங்க பார்த்த பேஜ் இதானே எனக்கு அவங்க டொனேஷன் கொடுத்த விஷயத்தை இந்த பேஜ்ல போட்டுருக்காங்க இங்க பாருங்க இதோ காமிக்கவே இல்ல அதா நிமி காலேஜ் போய் படிப்புக்காக ஹெல்ப் கேட்டேன் கேட்டதோட அதிகமா டொனேஷன் கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் நம்ம பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும் இத தெரியாம நீங்க ஆச்சா பூச்சானே என்னன்னு சொல்லிட்டீங்க சுட்டது எனக்காக தானே கொடுங்க மேடம் அட சிரிங்க ப்ளீஸ் மேடம் சிரிங்க ப்ளீஸ் ஏய் சரி வாங்க நம்ம எடுத்து போ வாங்க ஏமா நல்லா புடிஞ்சு உடம்புல கடைசி சக்தி இருக்கிறவங்க இந்த எலுமிச்சம்பழம் நல்லா புடிஞ்சு விடு நேத்து நைட் நான் கேட்டதுக்கு டீ குடி கூட காசு இல்லன்னு சொல்லிட்டேன் இப்ப பாரு பகல்லே தண்ணி போட்டு அடுவு பண்றான் நல்லா புடிஞ்சு ஊத்து சோடா ஊத்து பவித்ரா கை கொடுக்கல வந்தனா கை கொடுக்கல கடைசில சரஸ்வதி தான்டா கை கொடுத்தாரு இந்த யூனிவர்சிட்டில பல வருஷமா நான் கேண்டீன் வச்சிருக்கேன் எனக்கு தெரிய சரஸ்வதி யாரா ஃபர்ஸ்ட் யா பைனா கல்வி தேவதைய சொல்றேன்டா என்ன எல்லாம் விட புலம்பறான்
டேய் புரியற மாதிரி பேசுடா அட கதை உங்களுக்கு இன்னுமாடா புரியல நான் அரியஸ்க்கு கட்ட வேண்டிய காசு எடுத்து இந்த டாக் தண்ணி அடிச்சிட்டு வந்து இங்க லொல்லு பண்ணிட்டு இருக்கான் அவன் லொல்லு பண்ணிட்டு இருக்கா நீ பாத்துட்டு இருக்கியா ரெண்டு போடு போடுறா அவன் ஏற்கனவே போட்டுட்டான் நீ வந்து போடுன்றீங்க யாரு மச்சான் நீ மாயத்தர ஊத்தற ஊத்து இருக்கேன் எங்க இந்த பக்கம் சும்மா ப்ரௌசிங் சென்டர் இருக்கு வந்தா உன்னை பாத்து ரொம்ப நாள் ஆச்சா அத அப்படியே சும்மா உன்னை பாத்து போலாம்னு வந்தேன் சோ ஸ்வீட் இது சுரேஷ் என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல இருந்து இது கதர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சண்டே ஃப்ரீ தானே வீட்டுக்கு வா விஜய் கூட கேட்றதா என்ன அப்புறம் செமினார் அது எதுவும் கதாடி கூடாது ஓகே நஜண்டா ஜங்ஷன் வரைக்கும் போறோம் சண்டே மீட் பண்ணலாமா ஓகே ஓகே பை 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 கண்டிப்பா சண்டே மீட் பண்றானே யா ஓகே பெரிய மாதிரி பேசுறா நாங்க என்ன ட்ரை பண்ணாம இருக்கோம் டம் பீஸ் கட்டணும் தெரியும்ல நீ பாட்டல கம்மி இருந்துட்ட கடைசி இவன் சொல்லி தான் எனக்கு மேட்டர் தெரியும் நீ கொஞ்சம் சும்மா இரு டேய் நீ நேரா போய் எச்ஓடி பாத்து சொல்லு அவர் ஒத்துக்குவாரு ஏய் எச்ஓடி ஒத்துக்குவாரு பேங்க்கார ஒத்துக்கணும்ல ஏய் அரை டிக்கெட் குன்னார் கம்மி இருக்கியா மச்சி 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கு நாளை காலையில 10 மணிக்கு நான் பணத்தை அரேஞ்ச் பண்றேன் எச்ஓடி கிட்ட சொன்னா மேட்டர் சால்வ் ரா அண்ணா அண்ணா நம்ம எச்ஓடி இருக்கறா அவர் கிளாஸ்க்குள்ள போய் இருக்காரு ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க என்ன விஷயம் பா அது வந்து என்னாச்சு சொல்லுப்பா இல்ல நாளைக்கு பணம் கட்ட நீங்க தான பேங்க் போறீங்க ஏன் கொள்ளடிக்க போறியா ஐயோ ஜோக் அடிக்க டைம் இல்லனா ஒரு 1 hour லேட்டா போக முடியுமா அட எதுக்குப்பா இல்லனே நீங்க ஒரு 11 மணிக்கு போய் பணம் கட்டலாம்ல நான் எதுக்குப்பா லேட்டா போறோம் இல்ல எனக்கு பணம் கடிக்க 10 மணி ஆயிடும் ஒரு 1 hour அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கனா டர்ம் ஃபீஸ் கட்டிடுவேன் அதுக்கு தான் இப்ப அவசியமே இல்லையாப்பா உனக்கு தான் ஏற்கனவே பணம் கட்டியாச்சு இல்ல கட்டிச்சு ஆமா கட்டு இந்த பாரு கேசி பை பை ஹாய் கதர் ஏ ரொம்ப டல்லா இருக்கீங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா thanks எதுக்கு thanks டர்ம் ஃபீஸ் கட்டனதுக்கு உங்க thanks கொண்டு போய் குப்பையில போடுங்க ஸ்வேதா டர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டிங்க ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும் தோணல இல்ல இல்ல ஸ்வேதா பேசாதீங்க என்ன முழுசா ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருப்பீங்கல ஏதோ ட்ரெயின்ல பழகின ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டைம் பாஸ் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டீங்கல அப்படி இல்ல ஸ்வேதா அப்ப எதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றீங்க இத பாருங்க உங்களுக்கு உங்க சம்சே வெங்கட் சிவா இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் இல்ல எனக்கு தெரியும் will you please shut up sorry ஹர்ஷா பேசினதுக்கு ஐம் சாரி தயவு செய்து நான் உங்க மேல வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி குறைவா பேசாதீங்க சத்தியமா சொல்றேன் நீங்க சொல்ற சம்சு வெங்கட் இவங்க எல்லாரோட ஒரு மடங்கு அதிகமா தான் உங்க கூட பழகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டேயும் என்னை நேசிக்கிறவங்க கிட்டேயும் நான் எந்த ஹெல்ப் கேட்கவும் மாட்டேன் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பொதுவா இந்த கொடுக்கல் வாங்கினாலதான் அதிகமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் உங்ககிட்ட பணம் கேட்கல ஹலோ அவ்வளோதானா ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஷிப் கருத்துமே ஷேரிங் தான் மனசு விட்டு பேசுறது தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கூடாதா ப்ளீஸ் இனிமேல் உங்கள் ஆட்டிடியூட் மாற்றிக்கிட்டு எந்த பிரச்சனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க என்னை ஃப்ரெண்டாக நினச்சா ஓகே சாரி ஸ்வேதா நான் இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கல ஐ எம் வெரி சாரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் ஏய் ஃபிலிம் போலாமா மச்சான் இந்த நியூ இயர்ல இருந்து நான் பீர் அடிக்கிறது விட்டலாம்னு இருக்கேன் மச்சான் ஏன் பீர் வில ஏறி போச்சா அது ஒண்ணு கிடையாது மச்சான் ஒவ்வொரு நியூ இயருக்கு ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தை விட்டுறணும் மச்சான் நீ வேணா ட்ரை பண்ணி பாரு எனக்கு விடுற அளவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லடா நல்லா யோசி மச்சான் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அதை விட்டலாம் இருக்கு என்ன மச்சான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் உங்க பேரு டயானாவா இல்லையே உங்க ஹஸ்பண்ட் பேர் சார்லஸ் இல்லையே ஓ உங்க அத்தை பேர் எலிசபெத்தோ இல்ல அப்படியேடி கோட் உங்க அப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல குவாட்டர் கைமா கோணம் கட்டிட்டு கோடி ஆரம்பம் பண்ற அந்த ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணி கோடி யூ யூ கோட்ட தோச்சி மாதிரி கோணம் வாயி எப்படிடி ஜாக்சனோட ஆக்சன் அது உங்க ப்ரௌசிங் சென்டர்ல எப்படி போயிட்டு இருக்கு சிகரெட் சாரி கிளாஸ் ரூம் அப்புறம் ஏதோ சொல்லணும் சொன்னீங்க சொல்லிட்டீங்களா என்னது சொல்லிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன் சொல்லிட்டீங்களா என்ன சொல்லிட்டே புரியல சார் என்ன புரியாத மாதிரி கேக்குறீங்க சொல்லிட்டீங்களா இல்லையா சத்தியமா புரியல சார் இதோ பாருங்க பாஸ் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற பாதி பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஏரியா பசங்க தான் எல்லாருக்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் எல்லாரும் கொடுத்த ஒரே ரிப்போர்ட் என்ன தெரியுமா என்னன்னு நீங்களும் ஸ்வேதாவும் லவ் பண்றதா என்ன சார் நீங்க போய் சொல்லிட்டீங்களா இல்லையா என்ன சார் கொஞ்சம் கூட மேனேஜ் எல்லாம் பிஹேவ் பண்றீங்க
ப்ளீஸ் சொல்லுங்க 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 பாஸ் சொல்லுங்க பாஸ் சொல்றீங்களா இல்லையா யோ ஒரே கார் பைத்தியமா நானும் ஸ்வேதா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தேவையில்லாதல பேசுறேன் அப்புறம் நடக்கிறதே வேற அப்போ நீங்க சொல்லையா ஏய் நீ என்ன லூசா திரும்ப திரும்ப ஒரே விஷயம் பேசிட்டு இருக்க ஏதோ நீ ஸ்வேதா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா சும்மா விட்டுட்டு இருக்க அப்போ நீங்க உண்மையிலேயே ஸ்வேதா லவ் பண்ணலையா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா ஏய் திரும்ப கேட்டுக்கோ நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் புரிஞ்சுதா சோ உங்க ரெண்டு பேர் நடுவுல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ல thank god thank god thank god thank you thank you thank you போடா okay 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 thank you thank you very much போடா இது இது இதுக்கு தான் இதுக்கு தான் வந்தே thank you very much அடிச்சடா வா யார்கிட்ட என்ன பேசுறது வந்து வேணா கொஞ்சம் கூட அறிவுல கேக்குறடா தம் குடுறா என்னாச்சுடா எனிதிங் ப்ராப்ளம் ஏய் மூட்டு போடா thank you நீ சொல்ற என்னடா ஆச்சு அதடா அந்த சுரேஷ் இருக்கான்ல ஸ்வேதா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சாலே ஆமா அவன் வந்து என்கிட்ட கேக்குறடா என்னன்னு நீங்க ஸ்வேதா கிட்ட உங்க லவ் சொல்றீங்களானே எப்படி அந்த மாதிரி கேக்க தோணுது அவன் கேட்டதுல என்னடா தப்பு ஏய் நீ பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்காத எப்படி உங்கள அந்த மாதிரி கேட்க முடியுது ஏய் சுரேஷ் மட்டும் இல்லடா இந்த ஹோல் யுனிவர்சிட்டி கேம்பஸே உங்களை அப்படி தான் பாக்குது அப்படி தான் நினைக்குது ஏய் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் நினைச்சா நினைச்சிட்டு போ அதுக்கு நான் என்ன பண்ணே நான் இந்த ரூட்ல கரெக்ட்டா இருக்கேன் ஓகேடா மச்சான் முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு நான் என் மனசு விட்டு ஒன்னு கேக்குறேன் இந்த உணர்ச்சி வசப்படறதலாம் தள்ளி வச்சிட்டு கொஞ்சம் அமைதியா கேக்குறியா ஏய் நான் உன்ன நீங்க லவ் பண்றீங்களானு கேட்டா டார்ச்சர் பண்ண மாட்டேன்டா ஆனா ஒரு நாள் நீ ஸ்வேதாவ ரயில்வே ட்ராக்ல நடந்து வரத பாத்தேன்டா சத்தியமா சொல்றேன்டா யூ गाइस ஆர் மேட் ஃபார் ஈச் अदरடா நீ நானே உங்களை பார்த்து மிரண்டேன்டா நீ பேசாம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் உங்க எல்லாரும் நான் போட்டுக்க ஷர்ட் இந்த ஜீன்ஸ் நான் பிடிக்கிற இந்த சிகரெட் இது மட்டும் தான் கணக்கு தெரியுது இதா கதை நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இந்த கதருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு தலையில எண்ணெய் கூட தேக்காம வெத்தல பாக்க போட்டுட்டு இருக்கீங்க அம்மா எட்டாம் கிளாஸ் ஓடி படிப்பு பாதியில விட்டுட்டு எனக்காக மெக்கானிக்கல்ல வேலை செஞ்சிருக்கேன் தம்பி இவங்க ரெண்டு பேருமே என்னிக்காவது ஒரு நாள் நான் படிச்சு பெரிய ஆளா வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துற கனவுல இருக்காங்க இதான்டா உண்மையான கதை டேய் சாரிடா மச்சான் விட்ரா கல்யாணம்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்ல ரெண்டு குடும்பங்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி எனக்கு வரப்போற வைஃப் என்ன மட்டும் எதிர்கொள்ள இருக்கக்கூடாது என் வீடு அம்மா தம்பி எல்லாரும் எந்த சங்கடம் இல்லாம இருக்கணும் அப்படிப்பட்ட பொண்ணு இந்த யூனிவர்சிட்டி கிடைக்க கஷ்டம் சரி நீ சொல்ற மாதிரி ஸ்வேதாவுக்கு மேட்சா இருக்கலாம் ஆனா என் குடும்பத்துக்கு அப்படி இருக்க முடியாதுடா ஏன்னா அவளோட ரேஞ்ச் லெவலு எல்லாமே வேறடா சப்போஸ் ஸ்வேதா எங்க வீட்டுக்கு வந்துடான்னு வச்சுக்கோ எங்க அம்மா அவளை ஒரு மருமகளா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் கிடையாதுடா ஒரு விருந்தாளியா மட்டும்தான் நடத்த முடியும் சோ திங்க் பிராக்டிகலி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகினா அது கல்யாணத்துலாம் முடியும்னு அவசியம் இல்ல ஒரு நல்ல நட்பா கூட இருக்கலாம்ல கரெக்டா ஹலோ ஹலோ गाइस இன்னைக்கு ஈவினிங் பீர் பார்ட்டி கொடுக்க போறேன் थैंक्स டே थैंक्स டே ஓசியில மங்களம் பாட நினைக்காதீங்க என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடு பீர் அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தோணழகு அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு நீ சவுண்ட் கட் எக்ஸ்கியூஸ் மீ உங்க செருப்பு ரொம்ப அழகா இருக்கு கரெக்ட்னா தெரியும் டீ-ஷர்ட் கூட தான் அழகா இருக்கு கரெக்ட் கமன் கமன் டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ சொல்லு சொல்லுடி சொல்லு சொல்றல ஹே வார்த்தை வரலையா பிச்சிக்கு சடி பிச்சிக்கு தான கேக்குறேன் சொல்லுடி கீழ உள்ள பட்ட கரெக்ட்டா நீ இல்ல அப்ப மேல உள்ள சொல்ல வேண்டியதானே சொல்லு அடி சொல்லு ஹே டெல் மீ ஆ கமன் கமன் ஐசே கமன் கமன் சொல்லு 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 சொல்றா சொல்லுடி 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 தெரியாம சொல்லிட்டே சாமி அது இனிமே யாராச்சும் அழ கரெக்ட் வை இத கரெக்ட்னு சொல்லி பாருங்க வச்சிக்கறேன் நீ நடந்தால் நடகலகு அழகு நீ ஒருவன் தானலகு அழகு இனிமே லீவ் தானே ஓகே ஓகே நானும் ஃபுல் டைட் தான் போ நான் டெய்லி டர்க்கி டர்போ அடிச்சு கண்டோ ஸ்டார்ட் பச்சி உன் பீர் வந்து போச்சுடா ஐயா சாரிடா 2x3 கம் ஆன் ஏதாவது பண்ணி தொல வா 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 ஓகே கிடா ஏய் இந்த இடத்தை யார் பா செலக்ட் பண்ணது வேற யார் நம்ம வெங்கி தான் அக்க தண்ணி அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இடத்தை செலக்ட் பண்ணிருக்கா பாற தண்ணி பக்கத்துல தண்ணி அடிக்குமா உனக்கு நீ இரு பிசாச சைடு டிஷ் இல்லேனா பருவா இல்லே சாரி गाइस லேட் ஆயிச்சு பக்கத்துல கடை இல்ல ஏ பார்ட் டைம் பிரில்லியன்ட் ஓபன் பண்ணே நம்ம டீம் ஓபனர் நீ தான்டா சாரிடா மச்சான் டிப் உடைஞ்சு போச்சு கரெக்ட்டா எப்பறே இவன் பாட்ல உடைச்ச டோடா எனக்கே வா ஏய் என்ன பண்ற நீ லூசு டப 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 ஹாஸ்டல் பிபி ஐயோ நான் ஹாஸ்டல் குள்ள நுழைய முடியாது வெங்கி இதெல்லாம் டூ மச்சா என்னது ஃபில்டர் பண்றதா
நினைச்சேன் உருப்படியான பேசிக்கலி நம்ம பீர் பார். சரி சரி அடங்கு அடங்கு. ஏய் கதிர் உனக்கு ஓகே தானடா? ஏய் கதிர் ஓகே சொல்டா. பின்லாம் பின்லாம் வச்சி. கனவுகள் மூக்கும் மாண்புகள் தொடங்கும் ஜனவரி மாதம். அம்மா இந்த காய்கறி எல்லாம் பத்தும்ல? பத்தும்ல, கவலைப்படாத. அம்மா இன்னைக்கு வழக்கம் போல புளிக்குழம்பு கிடையாதுல்ல, சாம்பார் தானே? எனக்கு தெரியாதா? வந்து பசங்கெல்லாம் பெரிய வீட்டு பசங்க, நம்மள மாதிரி கிடையாதுல்லம்மா. அதான் டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. ஈரடா கோச்சுக்காதம்மா, கோச்சுக்காத.
எங்க வச்ச அந்த ஏமா இன்னைக்கு அரிசி ரேஷன் கடையில இருந்து வாங்களல இல்லடா நாடார் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கல்லு குறன இல்லாம சாரி கொஞ்சம் பதட்டப்படாம இரு அம்மா நீ டேஸ்ட்ல எல்லாம் அஸ்திருவ கொஞ்சம் சாதம் அதிகமா வடிச்சறேன் டேய் இது கூட அம்மாவுக்கு தெரியாதா அம்மா இன்னமா பெரிய தட்டு நால் தான் இருக்கு பசங்க பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டு ஒரு மூணு நாள் பெரிய தட்டு வாங்கி வந்துறேன் டேய் தட்டெல்லாம் போய் எப்படி கேட்க முடியும் சின்னவன் அனுப்பியிருக்கேன் அவன் போய் இலைய அறுத்துட்டு வருவான் அம்மா அண்ணா எங்கம்மா தான் செல்லம் நாம என்ன கொஞ்சம் விசிறு விட்டா போது ஐஸ் வச்சது போய் கவலைப்படாம பேசிட்டு இருப்போம் அம்மோ இன்னைக்கு அஸ்திரமோ பசிக்குது என்னடி பாத்ரூம் குள்ள காலே வைக்க முடியலடி ஒரே எரிட்டேட்டிங்கா இருக்கு எப்படி குளிச்சி எப்படி கிளம்ப போறோமோ தெரியல ஸ்வேதா வசமா மாட்டிக்கிட்டோம் ஏய் என்ன சுத்துனே கால் ஊத்துன மாதிரி குச்சனே இருக்க நீ போய் பாரு அப்ப தெரியும் ஏய் இந்த ஓவராட்டிங்லாம் வேணா 2 மினிட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம் ஏந்திரடா டேய் ஏந்திரடா அந்த காபி ஏய் மச்சி ஒரு சின்ன விஷயம்டா என்னடா இது ப்ராப்ளமா ஏய் அதெல்லாம் ஒண்ணுலடா நம்மலாம் பசங்க பாத்ரூம் போறது வரதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஆனால் அந்த பொண்ணுங்க தான் கொஞ்சம் அன்இசியாக ஃபீல் பண்ணுறாங்கடா நீ தப்பாக நினச்சிக்கலனா பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் ரூம் போட்டு நாங்கள்லாம் போய் உடனே குடிச்சு கிழிச்சு ரெடியாக வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க இங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டூர் கண்டினியூ பண்ணலாம் என்ன மச்சான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனடா இல்லைடா தேங்க்ஸ்டா மச்சான் நானே இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு கவலைப்பட்டு இருந்தேன் எல்லாரும் டூர் பிளான் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் எனக்கு மட்டும் பக்க பக்கம் எப்படி உங்க எல்லாரையும் இங்கே ரிசீவ் பண்ணி தங்க வச்சு எனக்கு அவ்வளோ வசதி இல்லைல்ல ரொம்ப சங்கடமா இருந்தா டேய் 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 என்ன என்ன பேசுற நீ நீ ஒன்றும் வரி பண்ணாதரா நான் போயிட்டு ரூம்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவோம் நாங்கள் நீ பேசாம அம்மா ஹெல்ப் பண்ணு ஓகேவா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் வரி பண்ணாதரா ஓகே பாய் டேய் மச்சான் ரூமுக்கு டேய் ஒத்த வாங்க போற நீ போய் அம்மா ஹெல்ப் பண்ற போடா வந்துடுறேன் ஓகே கேர்ள்ஸ் நோ ப்ராப்ளம் எவ்ரி திங் சார்ட்டட் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் ரூம் போட்டுடலாம் நம்மலாம் போய் அங்கே குளிச்சு ரெடி ஆகி இங்கே வந்துட்டு கதிர் வீட்டில் மூக்கு பிடிக்க தின்ட்டு அப்படியே டூரை கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஏ என்ன பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க ஏன்பா டூர் கிளம்போது என்ன பிளான் பண்ணோம் எல்லார் வீட்டிலும் ஒன்றா தங்கன்னு பிளான் பண்ணோம்ல அவன் மாதிரி ஹோட்டலில் ரூம் போடணுன்ற நீ மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்க ஏண்டி உனக்கு சஃபிஸ்டிகேஷன் கேட்குதா நீ மகாராணியாக இருக்கலாமா ஆனால் வர இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கதிரும் நம்ம கூட படிக்கிறோம் தானே இதை கேட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் இல்லை நீ பேசாத நீதான் ஹோட்டல ரூம் போன சொன்ன போ நீ போயிட்டு எல்லாரும் குளிச்சு கூத்தடிச்சுட்டு வாங்க நான் இங்கதான் இருப்பேன் இங்கதான் குளிப்பேன் எல்லாரும் போங்க ஆனா ஒண்ணு இத்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் இல்ல நீங்க எல்லாம் போயிட்டு குளிச்சு குளிச்சு போய் வரதுக்குள்ள கஷ்டமா இருக்கும் தான் ரூம் நான் ஒரு மடைய ஐ சாரி ஏய் ஏய் டேய் கிளம்புடா நான் தண்ணி ரெடி பண்ண இங்க குளிச்சு ரெடி ஆயிடலாம் ஏய் ஏந்திரா ஏய் வாடா வாடா போ போ கிளம்பு அப்பா எல்ல இல்ல சாப்பிடு இவ்வளவு நாளாச்சு ஆமா ஒரு நிமிஷம் குடுங்க நான் பரிமாறு பரவாயில்லம்மா இவ்வளவு பேருக்கு சமைச்சிட்டு உட்காருங்க நீ படிக்கிற பொண்ணு வந்தடி அத யார் கொட்டிக்கிறது பத்தி பேசற போற கதிர் சுவேதா தண்ணி தண்ணி தானே
Hey, தூங்கினது போது வாடா. வெல்கம் வெல்கம். ஹாய் அங்கிள். ஹாய் ஸ்வீட்டி. ஹலோ அங்கிள். ஹலோ மா. திஸ் இஸ் ஹலோ கதர். ஹலோ கதர். பவித்ரா. ஹாய் பவித்ரா. வெங்கட். ஹலோ வெங்கட். சம்ஸ். வெல்கம் கைஸ். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். ஃபீல் அட் ஹோம். மாதிரியா இருக்கீங்க இல்லையே யாராச்சும் இதை சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படியே உம்மன் இருக்கீங்க வந்து குளிங்க குளிங்க This is my favorite room friends come on அரடடா இத்தனை ஐட்டமா இந்த வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா நான் ஜிகே தான் பேசுறேன் சாரி சில முக்கியமான விபிஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன் இன்னைக்கு பூரா அவங்க கூட தான் இருப்பேன் எந்த பிசினஸ் ஆனாலும் நாளைக்கு தான் ஓகே சார் ஜிகேன் சொன்னீங்களே ஞானகுமார் அங்கிளோட பேர் ஏ ஞானகுமாரே உம்மா பார்த்ததும் டிப்டா பாசாமி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவீன்னு நினைச்சேன் ஆனா மக்கா மக்கா எங்களுக்கு ஈக்குவலா கம்பெனி கொடுத்து அசத்திட்டீரு ஒரு தம்ம கொடு நான் கூட தான் உன்னை பார்த்ததும் பால் குடிக்கிற புள்ளன்னு நினைச்சேன் ஆனா நீ பிஸ் கே இது இத வாய் கொடுத்து புண்ணா குளன்னு சொல்வாங்க உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மைய சொல்ல போனா எனக்கு பிடிக்கல ஏன் இங்க எல்லாமே பெருசா இருக்கு அழகா இருக்கு ஆனா எல்லாமே அன்னியமா இருக்கு எதுவுமே எனக்கு நெருக்கமாவே இல்ல சின்ன வயசுல இருந்தே தனியாவே இருந்திருக்கேனா அதான் ஒரே போர் அடிக்கும் எனக்கு உங்க வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க ஒரு லைவ்லினஸ் இருக்கு நிஜமா கது எனக்கு எல்லாத்தையும் ஜீவன் இருந்தா தான் பிடிக்கும் சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சுனா கூட தனி கூட்டணம்லாம் போக மாட்டேன் மாமியார் வீட்டோட நல்லா கூட்டமா கலகலப்பா இருந்தா தான் பிடிக்கும் பசங்கலாம் தண்ணி அடிச்சிருக்காங்க கலாட்டா கலாட்டா பண்ண போறாங்க பாத்து கூட்டிட்டு போங்க நைட் பஸ்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நானே கூட்டி அனுப்புறேன் ஓகே ஓகே ஷூர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உங்க கூட இருந்ததுல எனக்கு ஒரு 25 வயசு கம்மி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான்லாம் படிக்கிற காலத்துல கூட படிக்கிற பொண்ணு கிட்ட நோட்ஸ் கேட்டாலே தப்பா பாப்பாங்க நினைப்பாங்க ஆனா நீங்க எல்லாம் ஆண் பொண்ணு வித்தியாசம் இல்லாம பழகிறது பார்க்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்பெல்லாம் பொண்ணுங்களை பாக்குறதே தப்பு நீங்க எல்லாம் ஜாலியா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் வந்து தங்குறீங்க அதே நேரத்துல உங்க லிமிட்ஸ் உங்க டியூட்டி உங்க பொறுப்பு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறீங்க இந்த ஜென்ரேஷனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு நான் இந்த ஜென்ரேஷன்ல பிறக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு ரியலி ஐ அம் ப்ரவுட் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நீங்க எல்லாம் இதே மாதிரி ஏப்ரல்ல ஒரு 10 நாள் வந்து கலக்குறீங்க எதுக்குன்னு தெரியுமா ஸ்வேதாக்கு கல்யாணம் மறந்துடாதீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும் வந்து ஆசை ஓகே ஐ ஓகே ஐ அம் ஆல் ரைட் டூர் சீக்கிரம் முடிஞ்சிச்சேன்னு கஷ்டமா இருக்கா சரி ஓகே ஹாஸ்டல் போனோனே ஃபோன் பண்ணுங்க ஓகே யா ஷூர் டேக் கேர் பை 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 மறந்துடாதீங்க வரணும் थैंक यू ஓகே பை
அப்பப்பப்பா ஐயோ தாங்க முடியலையே இப்பவே இப்படினா மச்சான் ஏப்ரல் மேல எல்லாம் இருக்கவே முடியாது போல இருக்கு மச்சான் எங்கயாச்சும் ஒரு மாசம் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கூட ஒரு இடம் இருந்தா சொல்லு மச்சான் என்ன பட்ஜெட் வச்சிருக்க பட்ஜெட்டெல்லாம் பார்த்தா மச்சான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அப்பா பாக்கிட்டு சொல்றத உனக்கு பட்ஜெட்டே இல்லாம நீ கேக்குற மாதிரி கூலா சூப்பர் இடம் இருக்கு மச்சான் எங்க மச்சான் சொல்லு மச்சான் 24 hours ஏசி குளு 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 ஐயோ ஓதுவே எந்த தொந்தரவும் இருக்காது ஐயோ சொல்லு மச்சான் 100 பேர் தூங்குனாலும் கொரட்டை வர சத்தம் கூட கேட்காது ஐயோ அது போதுமே உனக்கு டைர் போர்க்கோட்டாச்சு வச்சுக்க திகிருக்கு கூட வரும் ஐயோ ஐயோ மேல வெளியில 24 hours செக்யூரிட்டி வர இருப்பா அது அக்க பக்க போடு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் எங்க மச்சான் இங்க இங்க தான் பக்கத்துல தான் பக்கத்துல எங்க மச்சான் நம்ம பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல அதுக்குள்ள போனீனா மார்ச் வரைக்கும் இடம் இருக்கு மார்ச் அதான்டா சவமே சவக்கறங்க நான் எலும்பு துண்ட வச்சிட்டு ஏசி கேக்குதாடா ச ஷிட் என்னடா ஆச்சு உனக்கு எல்லா பாலையும் மிஸ் பண்ணிட்டே இருக்க மச்சி கான்சென்ட்ரேஷன் இல்லாம மனசு தடுமாதுனா ஒண்ணு காதல் தோல்வியா இருக்கணும் இல்ல கடன் தோல்வியா இருக்கணும் உனக்கு என்னடா பிரச்சனை போகிற டே சொல்லணும் தோணுனா விட்டுரு ஆனா மனசு போட்டு குழப்பிக்காத டேடே உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா அன்னைக்கு நீ சொன்னதை வச்சு ஸ்வேதா எங்க வீட்டுக்கு வந்து பழகினதை வச்சு ஒரு நிமிஷம் மனசு தடுமானது உண்மைதாண்டா மச்சி சூப்பர்டா ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷமே ஸ்வேதாவோட வீட்டுக்கு போன பிறகு ஸ்வேதாவோட வீடு ஃபேமிலி இதெல்லாம் பார்த்த உடனே என் மனசுக்குள்ள இந்த எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன்டா டேய் லவ்னு ஒண்ணு வந்தப்புறம் காசு போனலாம் மேட்டரே கிடையாதுடா தெரியும்டா ஆனா அதெல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்வேதாவோட அப்பா ஸ்வேதாக்கு ஏப்ரல் மாசத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு சோ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க பொண்ண நான் வேற என்ன கோணத்துல பார்க்க கூடாது அதனாலதான் மனசுக்குள்ள துளிர் விடும்போது அதை கிள்ளி அழிச்சிட்டா வளர்ந்த விஷமான பிறகு அதை அழிக்கவே முடியாது காதலுக்கு ஆரம்பிக்கும் போதே அது சரியா வருமா வராதான்னு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம நாட்டுல தேவதாசங்களே இருக்க மாட்டாங்க நீ பாக்குற பார்வை கருத்தம் என்ன தெரியுது என்ன எனக்குள்ள காதல் இல்லைன்னு சும்மா சொல்றேன்னு பாக்குறியா உண்மையிலே நானும் ஸ்வேதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாண்டா இப்ப அவ கூட வேற எந்த எண்ணத்துலயும் பழகலடா இப்ப நீ ஏன் தடுமாறனு பாக்குறியா என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் நானும் சராசரி மனுஷன் தானே இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்துட்டாலும் அந்த வலி கொஞ்சம் இருக்கதானே செய்யும் முதல்ல இருந்துச்சு ஆனா இப்ப உங்ககிட்ட பேசின பிறகு எல்லாம் சரியாயிடுச்சுரா இப்ப நான் தெளிவா இருக்கேன் இப்ப போடுறா குட் ஷாட் டா தேங்க்ஸ் சார் தேங்க் யூ பாய் ஹாய் டா ஹாய் டா மச்சான் ஹாய் டா மச்சான் ஏய் இவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இவன் கல்யாணம் மாதிரி வைக்கப்படுறான் பாரு இவன் அப்படி தான்டா இந்த இன்விடேஷன் வெங்கி இதுல அப் அண்ட் டவுன் டிக்கெட் இருக்கு பத்திரம் மச்சி மேற்படி விஷயங்கள்லாம் அதே மாதிரி கிளியா இருக்குடா தெரியும்டா ஆமாடா ஒரு நிமிஷம் போடுற ஹலோ ஒரு பத்து நிமிஷத்துல அங்க இருப்பேன் No worries man, no worries. Part of our Sir, sir, please sir, please sir, 1 minute sir. Whatever order sir, please sir, please sir. Whatever order sir, please sir, please sir. ப்ளீஸ் சார் ஒரே ஒரு ஆர்டர் சார்
Yes. Thank you so much, sir. Thank you very much, sir. You're welcome. Thank you. Sir, உங்க மேலே இவ்வளவு பைத்தியம் நடத்தி இருக்காங்க சார். அந்த பைத்தியம் எல்லாம் என் மேல நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. எங்க பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான், அதனாலதான் எங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினா. சிக்னல் உங்ககிட்ட பைத்தியமா பிடிச்சிருக்கு. என்ன இருக்கும் தெரியும்ல? எஸ்பிபி ஆட்டோகிராஃப் உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி, அதை விட உங்க உயிர் முக்கியம். எனக்கு பிடிச்ச சிகரெட்ட நீங்க வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி சொன்னவங்களுக்குள்ள நோ பேலன்ஸ். ஓகே ஐடா. ஹாய் சிவா. நான் நடந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன். மத்தியானத்துல இருந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் गर्ल्सக்கு மட்டும் ரூம் இருக்கு. மச்சான் நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா ப்ளீஸ். டேய், ரூம் பத்தல எவனா கேட்டான்? மேற்படி மேட்டர்ல கேக்குறானே. அதுக்கெல்லாம் ஏர்க்கடே உசார் படுத்துற மச்சான். அசத்திரமா. பார்ட் டைம் பிரில்லியன்ட்ரா அவர். விடுங்கப்பா, மேட்ருக்கு வரத விட்டு என்னமோ பேசுறீங்க. குடும்பத்தோட குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுரா? இத குடிச்சா தலையில சுத்தாது? பொண்ணுங்க நீங்க வேற பசங்க ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு ரூம்ல காலே வைக்க முடியல. ஆமா, உங்களுக்கும் புது இடமே தூக்கம் வரலையா? எல்லாம் உங்க பசங்க பண்ண வேலைதான். வந்தனாக்கு வர ஃபுல்லா ஊத்தி விட்டாங்களா? அவ என்ன தர்மா பண்றா? தப்பு இல்லையா? இது குடிச்சா கசக்குமா? நான் வேற ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, சின்ன சத்தம் கேட்டாலே முழிப்பு வந்துடும். அதான் சும்மா நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேக்கட்டுமா? கேளுங்களேன். எப்படியும் தூக்கம் இல்லை ஆயிடுச்சு, விடியிற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ரெண்டு பேருக்கும் டைம் பாஸ் ஆகிடும். இல்லை, எல்லாரும் பீர் அடிச்சாங்க. ஏன் வந்தனா கூட பீர் அடிச்சா? எல்லாரும் கம்பல் பண்ணியும் நீங்க மட்டும் ஏன் சாப்பிடல? பிடிக்காதுங்க. சிகரெட் மட்டும் பிடிக்கிறீங்க? அது வேற ஃபீல், இது வேற ஃபீல். அது என்ன ஃபீல்? ரொம்ப சீக்கிரம்னா சொல்ல வேணாம். சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ திண்டுக்கல்ல தலப்பாக்கட்டு பிரியாணி கடை இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல முதல்ல எங்கள் அப்பாவோட கடை இருந்தது. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஒன்றாம் கிளாஸோ இல்லை 2ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா கல்லாவில் கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு கையில் சிகரெட், இன்னொரு கையில் பணம் வாங்கி போட்டுட்டு இருப்பாரு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. பொதுவாக ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, சின்ன வயசில் அவங்கவுங்க அப்பா தான் அவங்களுக்கு முதல் ஹீரோ. எனக்கும் அப்போ எங்கள் அப்பா பெரிய ஹீரோவாக தெரிஞ்சார். அதான் பெரிய ஆளானா சிகரெட் பிடிக்கணும்னு அப்பயே மண்டையில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதான் ப்ளஸ் 2 படிக்கும் போதே தம் அடிக்க கற்றுட்டேன். அது மட்டும் இல்லைங்க, என் ஸ்கூலெல்லாம் மதுரையில் முடித்தேன், காலேஜ் கோயம்புத்தூரில். மதுரை பழக்கம் அங்கிட்டு இங்கிட்டு அவங்க இவங்கன்னு பேசுவேன். பசங்களாம் கோயம்புத்தூரில் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி சும்மா பந்தா இருக்கட்டும்னு சிகரெட் அடிக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். தம் அடிக்கிற விஷயத்தில் மட்டும்தான் அப்பா ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை பிரியாணி கடை வைக்கிறதுலையுமா? எங்க, அதை எப்படி எங்கள் எம்சிஏ முடிச்சதெல்லாம்? உங்கள் ஆசை என்ன? பெருசாக ஒன்றும் இல்லைங்க,
இப்படி சொல்லும்போதே தெரியுது பெருசா ஏதோ இருக்குன்னு. சொல்லுங்களே. பெருசா ஒண்ணும் இல்லைங்க, படிப்பு முடிஞ்சதும் ஒரு வேலை கிடைக்கணும். ஒரு 10,000 5,000 கிடைச்சா போறோம். மதுரைல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் எங்க அம்மா ஃப்ளைட்ல கூட்டு போயிட்டு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா என் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயங்க. எங்க வீட்டை பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியில ஃப்ளைட் சத்தம் கேட்ட உடனே எங்க தெருவை வெளியில ஓடி வந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படும். எங்க அம்மா வெளில வருவாங்க, மேல பார்த்துட்டு பக்கமா பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்துல பார்த்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட்டவங்கள அதுல உட்கார வச்சு அதுல டிராவல் பண்ணி அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கணுங்க. அதாங்க என் ஆசை. அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க. சே, நான் வேற என் சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு உங்களை போர் அடிச்சிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முகூர்த்த நேரம் வேற ஆயிடுச்சு, வாங்க கீழே போய் ரெடியாகலாம். வாங்க. என்னடா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தக்கப்புறமா ஏதோ ஒரு ஃபீல்லே தெரிஞ்சிட்டு இருக்க? ஏய், கதருக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. எப்படி? இல்ல, பொதுவா அம்மாவை நேசிக்கிறவங்க வைஃபையும் நேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கதர் அம்மா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு தெரியுமா? என்ன திடீர்னு ஏதாவது ஸ்பெஷல் அஃபெக்ஷனா? சும்மா, வேற எதுவும் இல்லல்ல. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. எத்தனையோ காக்கா குருவிகளோட ஹவுசிங் போர்டே இதுதான். கெமிக்கலா பார்த்தனோ ஏன் நீ போட்டுக்க சட்டையில இருந்து தலைக்கடிக்கிற டை வரைக்கும் எல்லாரும் மரத்தோட பட்டலையும் செஞ்சுடா. இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிட்டே போலாம். எப்படி எப்படி டேய், உன்ன பார்ட் டைம் பிரில்லியன் நினைச்சு இப்படி ஃபுல் டைம் மாறிட்டே. டேய் 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 டேய், ஸ்ட்ரைக் பண்ணனும்னு மூடு வந்துச்சு. சும்மா எதையாவது அள்ளி விட வேண்டியதா? டேய் பி சீரியஸ், நாம எது சொன்னாலும் கரெக்டா இருக்கணும். விளையாட்டு தனமா இருக்க கூடாது, புரியுதா? ஆமாப்பா, எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி வெட்ட விடாம பண்ணிடுங்க. கவலை விடு ஸ்வேதா, பசுமை புரட்சி சுற்றுப்புற சூழல் கவர்மெண்ட்ல பல மாற்றங்கள்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் சாக்க சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி தடுத்துருவோம். மச்சான், ஸ்ட்ரைக் கரெக்ட் பண்ணி நான் பாத்துக்கறேன். முதல்ல கிளாஸ் கட் பண்றோம், அப்புறம் ஹாஸ்டல்ல மெஸ் கட் பண்றோம். அப்ப சாப்பாடு அலையாதானே அல்போ. பாருங்க गाइस, நாளைக்கு நாங்க யாரும் மெஸ்க்கு போல. வீட்ல இருந்து சாப்பாடு டிபன் எல்லாம் எடுத்து வரீங்க, எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். ஓகேவா? அப்ப என்ன, ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடுவா? வாங்க வாங்க வாங்க, கிளம்பு. வெட்டாதே வெட்டாதே வெட்டாதே, விட மாட்டோம் விட மாட்டோம், வெட்டாதே வெட்டாதே வெட்டாதே, விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். குட் ஈவினிங் ஜென்டில்மேன், நம்ம இங்க எதுக்கு அசம்பல் ஆயிருக்கோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்க ஒபினியன் என்னவோ பிராங்கா சொல்லலாம். ஒரு மரத்தை வெட்டுற விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு சென்சிட்டிவா எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அஃப்கோர்ஸ், சிண்டிகேட்டும் வைஸ் சான்சலர் என்ன முடிவு எடுக்க போறாங்களோ அதான் கவர்மெண்ட் எடுக்க போகுது. தேர் ஷட் நாட் பீ எனி ப்ராப்ளம். இப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கேகன்ஸ்டா எந்த முடிவு எடுத்தாலும் அதனால ஸ்ட்ரைக் அதுதுன்னு ஒரே ப்ராப்ளம் தான் வரும். சார், கவர்மெண்ட் ஆர்டர் என்ன பண்றது? நிலைமை எப்படி சமாளிக்கிறது? வேணா ஒண்ணு பண்ணலாமே, போஸ்ட்போன் பண்ணலாம். அதான் ரெண்டு சைடுக்கும் நல்லது. இப்போதைக்கு இதை தள்ளி போட்டுட்டு ஹாலிடேஸ் பண்ணா ஸ்டூடண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டரையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? தட்ஸ் ரைட். ஆஃப் கோர்ஸ், அஸ் எ வைஸ் சான்சலர் இவர் சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சிண்டிகேட் மெம்பர்ஸ் ஆன நீங்க எல்லாம் இத யுனானிமஸா ஓகே பண்ணாதான் இந்த ஃபைலை என்னால கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ண முடியும். வெரி நைஸ். என்ன சொல்றீங்க? செய்யலாமே. வில் கோ அஹெட். வாட் யூ சே? இட்ஸ் வெரி குட். ஓகே, தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருக்கு. விட மாட்டோம் விட மாட்டோம், பசுமை புரட்சி, பசுமை புரட்சி, பசுமை புரட்சி, வெட்டாதே 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 வெட்டாதே. நீ என்ன டென்ஷனா இருக்க? அத ஸ்ட்ரைக் பண்றாங்களே, மரத்தல வெட்ட மாட்டாங்க. நான் அதுக்காக கவலை பண்ணிட்டு இருக்கோ. அஷோகா லவ் பண்றல்ல, அதுக்கு என்ன இங்க நிறைய டிஃபரெண்ட் பாக்ஸ் இருக்கு. அதுல கரெக்டா என்னோட ரெட் கலர் ஹாட் பேக் அவன் எடுத்துட்டானா, இல்ல லவ் சக்சஸ் ஆயிடும்ல?
அரிசி வேற வயித்த கிள்ளுது, டிஃபன் பாக்ஸ் வேற வாங்குது. பேசாம சாப்பிட்டு தம்ப கோசம் போடலாமா? ஓகே, ஆஃப்டர் தி பிரேக். ஏய், உன் பாக்ஸிங் என்ன பாரு. ஐயோ, கர்மோ கடைசில இவனா? ஐ தோசை அடிக்குது இதயம், தட தட தடவின துடிக்குது இமைகள், சர சர சரவின சுழலது விழிகள். அடுத்தது யாரோ, அடுத்தது யாரோ, எடுப்பது யாரோ, எடுப்பது யாரோ, எனதா உனதா, எனவே எனவே தவிக்குது 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 தவிக்குது. இது யாரோட பாக்ஸ்? வாங்களே சேலே சாப்பிடும். சில்லென்று மனதை தொடுதே.
ஹாய் 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 சாரிடா உன் ட்ரீம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ட்ரீம் எல்லாம் ஒண்ணும் இல்ல போய் போய் தானே போய் மறைக்க தெரியல உன் முகமே காட்டி குட்டுறதேமா சொல்லு கனவுல கதிர் தானே எனக்கு அன்னைக்கே தெரியுமே அன்னைக்கு அப்படிலாம் நினைக்கல அப்ப இன்னைக்கு அப்படி நினைக்கிற இல்ல ஏய் லவ் தானே கங்கிராட்ஸ் போய் உன் காதல உடனே சொல்லிடு இல்ல வேற எவ்வளவு முந்திப்பா காஸ் ஹீ இஸ் எ மோஸ்ட் வாண்டட் கை எப்படி சொல்றதுன்னு தெரியல ரோடா கனவு காண தெரியுமா காதல சொல்ல தெரியாதா இந்த கத்த தானே வேண்டாங்கிறது போய் தைரியமா உன் லவ் சொல்லிப்பா சக்சஸா வந்து எனக்கு ட்ரீட் கொடு ஓகே கோ அஹெட் சொல்லலாம்னு வந்தா ஒரு எதத பத்தியோ பேசிட்டு இருக்காரு சம என்டர்டெயின்மென்ட் காமெடினா காமெடிங்க ஃபைட் சீன்ஸ்லாம் அசத்தலுங்க மிரட்டிட்டாருங்க மருந்து மருந்து அடிக்குறாருங்க ஹீரோ ஹீரோயின் சிம்பிளி சூப்பர் ஜஸ்ட் மேட் ஃபார் ஈச் அதர்ங்க கண்டிப்பா நீங்க அத பத்தி பார்க்கறங்க நானும் என்ன ஹலோ சார் ஹே சுரேஷ் ஹவ் ஆர் யூ சொல்லுங்க சுரேஷ் ஏதாச்சும் ப்ராப்ளமா எஸ் என்ன ப்ராப்ளம் உனக்கே தெரியும் புரியற மாதிரி சொன்னாதானே தெரியும் அப்போ உன் கூட கொஞ்சம் தனியா உட்கார்ந்து பேசணும் ஸ்வேதா நோ பண்ணுங்க கரங்க சுரேஷ் கதிரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பத்தி எல்லாமே தெரியும் உங்ககிட்ட தனியா வந்து பேசறாலும் அடுத்த 5வது நிமிஷத்திலே எல்லாத்தையும் கதிர கிட்ட சொல்லிருவேன் சொல்லுங்க சுரேஷ் அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீ பதிலே சொல்லாம போயிட்ட இப்போ நானும் சுத்தி உலைக்காம கேக்குறேன் நீ ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு நான் உன்ன லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்றியா இல்லையா இல்ல நீ ஸ்வேதா ஏன் லவ் பண்ணல எதுக்காக நீ லவ் பண்ண மாட்டேங்கற கூல் 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 எதுக்காக உன்ன லவ் பண்ண நினைக்கிற நிறைய இருக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும் திக் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சினிமாக்கு வந்திருக்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம் நான் உன்னை டிராப் பண்ணிருக்கேன் என் ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இப்படி எவ்வளவு இருக்கு ஸ்வேதா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா லவ் பண்ண சட்டம் ஒண்ணும் கிடையாது உன் கூட நான் சினிமாக்கு வந்தா உன் கூட ஜோடி உட்கார்ந்து படம் பார்க்கிறதுக்கு இல்ல உன் தங்கச்சி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்க வீட்ல யாரும் அவளை வெளியில கூட்டிட்டு போறதே இல்ல மனசுக்கணும் புரிஞ்சுக்குவாது ட்ரை பண்ணனும் நீ ரெண்டுமே பண்ணலையா சுரேஷ் தப்பு ஸ்வேதா நான் முயற்சி பண்ணல நீ நினைக்கிறது தப்பு நம்ம ஏரிய பசங்க இந்த கேம்பஸ்ல நிறைய பேர் படிக்கிறாங்க எல்லாரும் நீங்க ரெண்டு பேர் லவ் பண்றதா சொன்னாங்க ஆனா நான் நம்பலையே ஏன் தெரியுமா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் நீ என்னதான் லவ் பண்ணுவனும் தெரியும் அதான் அவர்கிட்ட நேராவே போய் கேட்டேன் ஆமா ஸ்வேதா உனக்கே தெரியாம அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் சார் சார் ப்ளீஸ் சார் இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார் அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா சார் நீங்க ஸ்வேதா லவ் பண்றீங்களா இல்லையானு நீங்க கூட இல்லைன்னு சொன்னீங்களே சார் சார் ப்ளீஸ் சார் இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார் அன்னைக்கு சொன்னீங்களே சார் லவ் இல்லை வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் பத்தியா ஸ்வேதா பத்தியா சார் கிட்ட கேட்டப்ப கோச்சிக்கிட்டார் என்னை திட்ட கூட செஞ்சார் ஆனா நான் வீட்லயே திருப்பி திருப்பி கேட்டேன் ஆணித்தரமா அடிச்சு சொன்னார் நானும் ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் லவ்வர்ஸ் இல்லை அப்படித்தானே சார் அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் இப்போ புரியுதா ஸ்வேதா நான் இவ்வளோ ஜெனியூனாக நடந்துட்டுருக்கேன்னு ப்ளீஸ் ஸ்வேதா பவர் பாசிட்டிவாக சொல்லு ஸ்வேதா இல்லை சுரேஷ் இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல நினைக்க போகிறதும் இல்லை இன்னுமே மீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படி மீறி மீட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன் குட் பாய் சாரி கதிர் டிஸ்டர்ப்டாக இருக்கு ஹே சக்சஸ் தானே ட்ரீட் அப்போ என்ன நடந்தது நான் தான் வீணா கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா சுரேஷ் வந்து என்ன லவ் பண்றதா சொன்னான் சரி அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சுரேஷ் லவ் சொல்றதுக்கு முன்னாடி கதிர் கிட்ட போய் நீயும் ஸ்வேதாவும் லவ் பண்றீங்களான்னு கேட்டிருக்கான் அதுக்கு கதிர் அதெல்லாம் இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ட்டார் ஏய் இதுக்கு தான் ஃபீல் பண்றியா ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி யாராவது இப்படி பல்லிச்சுன்னு கேட்டா இல்லைன்னு தான் பதில் சொல்லுவாங்க அதுவும் இல்லாம சுரேஷ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அதனால தான் கதிர் எப்படி பதில் சொல்லியிருக்கணும் நீ போய் தைரியமா கதிர் கிட்ட சொல்லுடா
இல்லடி எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாதுமா. நாளைக்கு நானும் உன் கூட வரேன், ஒரு முடி வெடுப்போம். ஓகே கூல்டா. பாத்துட்டாங்க பூனா நல்லா இருக்காது, கூப்பிடுறாங்கல்ல. தேவதாஸ் மாதிரி நம்ம கேஷுவலா சிரிச்சு பேசினாலும் சும்மா ஒரு ஹாய் சொன்னா கூட அடுத்த நாளே லவ் லெட்டர் கொடுக்கற பசங்க மதியில நிஜமாவே கதிர் ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா. முதல்ல நான் தான் அவர்கிட்ட லவ் சொன்னேன், ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு ஒன்னு மட்டும் இல்ல, என் சூழ்நிலைக்கு என்னால யாரையுமே லவ் பண்ண முடியாதுன்னு. அவர் சொன்னதை அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாரு, நான் தான் வழி இல்லாம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். கதிர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் மாறவே இல்ல. ஒரு தடவை நான் இங்க வந்தப்ப கூட பசங்க சொன்னதை வச்சு நீங்களும் கதிரை லவ் பண்றீங்களோன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் அது தப்புன்னு தெரிஞ்சுது. கதிர் யார்கிட்டயுமே ஃப்ரெண்டுங்கிற லிமிட்டை தாண்டினதே கிடையாது, தாண்டவும் மாட்டார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்தலா இருக்கு, நம்ம யாரையாவது உண்மையா நேசிச்சோம்னா அவங்களை எந்த வகையிலையும் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா நான் கதிரை உண்மையா நேசிச்சும் அவர் மனசை புரிஞ்சிக்காம லவ்னு சொல்லி பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதை ஏன்டா சொன்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறேன். சாரி, நான் அப்பாட்டுக்கு என்னோட ஃபிளாஷ்பேக்கு போயிட்டேன். இந்தாங்க கண்டிப்பா வரணும். வரேன், பாய் பாய் பாய். என்னடா திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? நிம்மி எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டா. ஸ்வேதா என்ன சொல்ற? கதிரோட கேரக்டர் வச்சும் அவர் என்கிட்ட பழகின விதத்தை வச்சும் அவரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனால் இன்னுமே அவரை பற்றி பேசிட்டு போனதுக்கப்புறம் என் மனசில் இருந்ததெல்லாம் சுத்தமாக அழிச்சிட்டேன். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் மனசில் வலி இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நானும் நிம்மி மாதிரி என் லவ்வை கதிரிக்கிட்ட சொல்லிட்டு அவர் மனசில் வலி ஏற்படுத்த விரும்பலை. நிம்மி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையாவது உண்மையா லவ் பண்ணா அவங்களை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கதிர்கிட்ட லவ் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. பொதுவா லவ் பண்றதுக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தா நாட்டுல அனார்கலியோ பார்வதியோ இருக்க மாட்டாங்க. அப்படியே தடுமாட்டோன்னு கேக்குறியா? நானும் சராசரி பொண்ணு தானே, எனக்கும் ஆசைப்பட்டவர்கிட்ட சொல்ல முடியலன்ற வருத்தம் இருக்குதானே செய்யும், இருந்துச்சு. ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. என்னது அவளோட
ஏ தம்பி எப்போ வந்தான்? இன்னைக்கு தான். ஹாய் பாலு, தம்பி வந்திருக்கா? ஹாய். என்ன பாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்க. அம்மா எப்படி இருக்காங்க? ம், நல்லா இருக்காங்க. தம்பி ஊர் கிளம்பிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கான். என்ன கதிர, இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாரு. நம்ம கூட லஞ்ச் சாப்பிட்டு போட்டுமே. இல்ல வேணாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்க. வா போயிட்டு. சரி வா வா வா. இன்னைக்கு பில்லு வெடி தலையில தான் கட்டிட்டா போச்சு. கதிர், என்ன சாப்பிடுறீங்க? எனி நூடுல்ஸ் இஸ் ஓகே. ஃப்ரைட் நூடுல்ஸ். தம்பிக்கு நானே சொல்லிட்டேன் ஒரு கிளப் சாண்ட்விச். வெங்கட், எனக்கு வந்து ஆலு ஆலு பரோட்டா. ஓகே. ஆலு பரோட்டா ஃபார் அமெரிக்கன் சாப்ஸ் வித் ஸ்பிரிங் ரோல்ஸ். ஓகே. சார் போட்டி கிடைக்குங்களா? சாரி சார், இது 3 ஸ்டார் ஹோட்டல். சாரி சார். எனதிங்க சரியான முனியாடி விலாஸ் பார்ட்டிடா. थैंक यू. டேய், இந்த ஹோட்டல் சைக்காலஜி பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா அது? அத சொல்ற கேளு. ஒரு 1.5 அடி கேப்ல டீசன்ட்டா உட்கார்ந்து நாகரிகமா பேசி மெதுவா சிரிச்சு சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோ. ஏன் நிஜதத்த ஆயிடுச்சு, வீட்டு பர்மிஷனோட வந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். நுழையாத அளவுக்கு நெருக்கமா உட்காந்து ஒரே ஐஸ்கிரீம் ஒன்றரை மணி நேரம் தின்னாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. தண்டு வந்த ஐட்டம் அர்த்தம். சரி, என்ன மாதிரி இப்படி வந்தா உட்காந்த என்ன அர்த்தம்? ஓசில தின வந்தான் அர்த்தம். சாரி டாடே, தெரியாம உண்மையெல்லாம் வந்துச்சு. நினைச்சிருப்பான் இன்னொன்னு சொல்றேன் கேளுடா அன்னைக்கு ஸ்வேதாவோட பெர்ஃபெக்ட் மேட்ச் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது எங்க அம்மா பாத்துக்கணும் என் தம்பியை கவனிச்சுக்கணும் அது இதுன்னு என்ன பிட்டப் கொடுத்த அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் கரெக்டா தான் பட்டுச்சு ஆனா நம்ம டூர் போனும்போது அவன் வீட்டையும் உங்க அம்மாவையும் ஏத்துக்கிட்டது இன்னைக்கு உன் தம்பியை ஏத்துக்கிட்டது மச்சான் சத்தியமா சொல்றேன்டா பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ லூஸ் ம
தானே நீ சொல்ற கரெக்டரா இருந்துச்சுனா சோ समथिंग இஸ் தேர் நல்லா யோசி பாறா கண்டிப்பா அவளுக்கு உமேல காதல் இருக்குடா இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதுடா இது காதலுக்காக செஞ்ச விஷயம் சொல்லி அவ கரெக்டரைசிங் படுத்தாத காதல் கட்டாயம் இருக்கு சான்ஸே இல்ல இருக்குன்னு வெச்சுக்கோ அப்ப என்னடா பண்ணுவ ஏய் அப்ப என்னடா பண்ணுவ அப்படி இருக்க முடியாதுடா அப்படி இருந்தா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் கரெக்டரா அத தான்டா நான் சொல்றேன் இது பாறா நம்ம கற்பனைக்கேத்த மாதிரியும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பொண்ணுங்க ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் நம்மயும் அது உனக்கு அமைஞ்சிருக்குடா மச்சான் ப்ளீஸ்டா மிஸ் பண்ணிடாதடா இந்த நேரத்துல எவன்டா அவன் Hi Venkat. Fine sir. How are you? Fine. Hi. Hello, how are you? How are you? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? Place you know. உட்காருங்க சார். உட்காருங்க. Thank you. ஸ்வேதா கிளாஸ்ல இருப்பா. ஒரு நிமிஷம் நான் போய் கூட்டி வந்தறேன். வேண்டாம் கதர். நான் ஸ்வேதாவை பார்க்க வரல. உன்னை பார்க்க தான் வந்தேன். Please sit down. ஒண்ணு இல்ல. ஒரு 5 minutes spend பண்ண முடியுமா? சார், என்ன சார் அதெல்லாம் கேட்டிட்டு? ஏய், போய் ஒரு டீ காபி ஏதாவது வாங்கிட்டு வா. ஒண்ணு வேண்டாம். Come on. நீ தம்மடிப்புன்னு எனக்கு தெரியும் ஸ்வேதா எனக்கு தெரியாம லைட்டர் எடுத்துட்டு வந்திருக்கல்ல கம் ஆன் பாய் கம் ஆன் டேக் ஒன் ப்ளீஸ் தேங்க்யூ சார் லைட் இல்ல சார் லைட்டர் இருந்தா லைட்டர்
ஒண்ணுல கதர், அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஸ்வேதாக்கு ஏப்ரல்ல கல்யாணம் சொன்னேன். இப்ப அதுக்கான வேலையை தொடங்கும் போது எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் படிக்க போறேன்னு சொல்றா. சாதாரணமா ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஸ்வேதாவும் அப்படிதான் சொல்றான்னு நினைச்சேன், ஆனா அவ சீரியஸா சொல்றான்னு இப்பதான் தெரியுது. சரி, ஒருவேளை படிக்கிற பொண்ணு யாரையோ லவ் கிவ் பண்றாளோன்னு விசாரிச்சேன், ஆனா யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்றான். லவ்வும் பண்ணலங்கிறா, கல்யாணமும் வேண்டாங்கிறா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு தகப்பனா இருந்து என் பொண்ணு கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல, ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ, அவகிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்க மட்டும் இல்ல, நீ அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மாப்பிள்ள பையனுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கும். இந்த கல்யாணம் நடந்தா எங்க ரிலேஷன்ஷிப் பிசினஸ் ரெண்டுமே கண்டினியூ ஆகும். சோ நீ தான் இதை பார்த்துக்கணும். உன்னால மட்டும்தான் ஸ்வேதா மனசை மாத்த முடியும். பிளீஸ், நான் உன்ன நம்பிதான் இருக்கேன். பிளீஸ் கதர். சார் நீங்க போய் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைகள் பேசிட்டு, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தெரியாம போயிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட். ஓகே சார், சீ சம் டைம். வாங்க சார். ஓகே வெங்கட், பை. பை சார். பெருசா அதை பேசுன பாத்துல விடுறா. டேய் நான் சொல்றது கேடுறா. அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய், ஆமா டி, நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி? ஏய், என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத, ஏன் பாடுற தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றாங்க வர்றாங்க. ஐயோ கஷ்டப்படுறாங்க. நீங்களே போன் பண்ணி, நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா ஏன் இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க, என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? ஐ திங்க் ஃபீல் வெரி ஷார். அதெல்லாம் விடு, இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லேன். கேமரா ஸ்டுடியோல இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு கேட்கலாமா? கொஞ்சம் பர்சனலா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. விஷயத்துல இதுலதான் எங்க அம்மாவோட சந்தோஷமும் அதுல ஏன் சந்தோஷமும் அடங்கியிருக்கு. சோ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், உங்க அப்பா ஆசைப்படுற பையனை பார்த்து. நீங்க கல்யாணம் வேண்டாம் சொல்றதுல எனக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் உங்க கூட பழகிட்டு இருக்கேன், நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன், உங்க அப்பா ஆசைப்படியே அவர் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாரிங்க, கொஞ்சம் ஓவரா பேசணும், கோவம் இல்லையே? யோசிச்சு பாக்குறேன். தேங்க்யூ. ஏன்டா சைலண்டா இருக்கீங்க? டே வெங்கட், டே வெடி, ஏதாவது பேசுறீங்களேடா? நம்ம செத்தா போயிட்டோம். டேய், அப்படி செத்துறதா கூட பரவாயில்லடா, ஆனா நம்மளாம் எப்படா லைஃப் லாங் பிரிஞ்சிருக்க போறோம்? எக்ஸாம்ஸ் முடிஞ்சதோ எல்லாரும் பிரிஞ்சுதான் ஆகணும். இது பார், ஒரு 10 நாள் லீவ்ல கூட நம்மளால பிரிஞ்சிருக்க முடியல, அது எப்படா லைஃப் லாங்? நான் சேலம், இவன் மதுரை, தா இவன் கோயம்புத்தூர். இப்பதான் வந்து ஊர் பேர்லாம் ஞாபகத்துவம் தொலைக்குது. இத்தனை நாள் யாராவது கேட்டா
யூனிவர்சிட்டின்னு சொன்னேன். இனிமே போடா, என்னால முடியலடா. ஏய், பேசாம எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடலாமா? ஏய், லூஸ் மாதிரி பேசாத. பிரிவுங்கிறது நிச்சயம்தான், ஆனா நிரந்தரம் கிடையாது. கரெக்ட் ஸ்வேதா, நானும் அதான் சொல்ல வந்தேன். நாமெல்லாம் வேற வேற ஊர்ல இருந்தாலும் போய் வர டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அதனால கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நான் கூட பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சப்ப இப்படிதான் பெருசு பெருசா பிளான் போட்டேன். கடைசியில எல்லா பிளானோட சரியா போச்சு. ஏய், அப்ப நமக்கு இருந்த வயசு சுதந்திரம் அதெல்லாம் வேற. இப்ப அப்படி கிடையாதுல்ல. இப்பெல்லாம் நம்மளால அடிக்கடி சந்திக்க முடியும்ல. நல்லா இருக்கடா உன் பிளான். ஏண்டா, எக்ஸாம் முடிச்சோடனே அவளை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கல்யாணமும் ஆயிடும். உன் பிளான் படி, அவ ஆசைப்பட்டு நம்மளை மீட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவள் ஹஸ்பண்ட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான்டா. அவளை விடுறா, இவனை எடுத்துக்கோ. படிப்பு முடிஞ்ச உடனே ரைஸ் மில் தான்டா அவனோட பொழப்பே. நினைச்ச நேரத்தில் நினைச்சபடி அவனால் வர முடியுமாடா? ஸோ இன்னைக்கு தான்டா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற கடைசி நாள். இன்னைக்கு தான்டா கடைசி நாள். என்னால முடியலடா, என்னால தாங்க முடியலடா. டேய் அழாதடா, டேய் இங்க பாரு, அழாத சொல்றல்ல, அழாத விங்கி. இங்க பாரு டேய். டேய் வெங்கட், என்னடா சின்ன கொதமா அழுதுகிட்டு? நீ இப்ப அழுதுனால இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இங்க பாரு, நாங்களா இருக்கோம்ல, வாடா. வா விங்கி, வாடா. சொல்றத கேளுடா, அங்க போய் உட்கார். டேய் அவன் தண்ணி குடிடா. டேய் மச்சான், ரிலாக்ஸ்டா. தண்ணி குடி, குடி. ஓகே, எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவ்வளோ நாளா இதுதான் லைஃப், நாமெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டோம். ஆனா இப்பதான் பிரிவோட முழு அர்த்தமும் வலியும் நம்மளுக்கு தெரியுது. இனிமேல இருந்து நம்மளால அடிக்கடி சந்திக்க முடியாம போனாலும் வருஷத்துல ஒரு தடவை எப்படியாச்சும் நம்மளா சந்திச்சு ஆகணும்டா. அப்ப யார் எங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கல்யாணமாய் புருஷன் பொண்டாடி குழந்தையோட இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் எப்படியாச்சும் நம்மளா ஒண்ணு சேரணும்டா. சூப்பர் ரமச்சா. அது என்னைக்கு கதிர்? ஏப்ரல் எண்ட்ல. ஏன்னா ஏப்ரல் மாசம்னாலே எல்லாருக்கும் ஃபேர்வெல், சம்மர் தான் ஞாபகம் வரும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஒன்றா சேர போகிறோங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லாரும் ஒன்று சேர்வோன்னு சத்தியம் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா. நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஏப்ரல் எண்டில் யாராவது ஒத்து வரலன்னு கூட அவங்க உயிரோடு இல்லைன்னு நினைப்போம். எதிர்பார்க்குமே இந்த கல்லூரி சொந்தம், இது மட்டும்தான்.
நேரம் தேடுவோ எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்றே தான் சொல்லும் நாள் வரும் குரலிலே அடையாளம் நாம் காணுவோ சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன லீலைகள் இன்றுடன் எல்லாமே முடிகின்றதே சொல்ல வந்த காதல்கள் சொல்லிவிட்ட காதல்கள் சுமைகளின் சுமையானதே மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் மனசே மனசே மனசில் பாரம் நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும்தானே நட்பினை எதிர்பார்க்குமே மனசே மனசே மனசில் பாரம் அம்மா எங்கிட்ட ஏதோ பேசணும் சொன்னீங்க அன்னைக்கு மேரேஜ் பத்தி பேசுனீங்க அது அது விஷயமா அப்பா கிட்ட பேசிடலாம்னு இருக்கேன் ஓ அந்த விஷயத்தை பத்தி இன்னும் பேசவே இல்லையா நான் வேற ஃபேர் பண்ணி அது இதுன்னு அந்த விஷயத்தை பத்தி கேட்கவே மறந்துட்டேன் ஓகே தேங்க் யூ அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டீங்களா வெரி குட் உன்னை கவனிச்சிங்களா எல்லாரும் இங்க அவங்கவுங்க ஆட்டோகிராஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் நாம இதே மாதிரி லைஃப் லாங் ஒன்னா சேர்ந்திருப்போம் நினைச்சு ஒரு ஆட்டோகிராஃப் கூட வாங்கிக்கல நானும் தான் நமக்கு எதுக்குங்க ஆட்டோகிராஃப் புக் அதோட சூப்பராக ஒரு விஷயம் இருக்கு நமக்கு பிடிச்சிருந்த மரம் வெறும் பேப்பரில் வாங்குற ஆட்டோகிராஃப் இருந்தால் அழிச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இந்த மரம் மட்டும் எப்போ நம்ம யூனிவர்சிட்டி லைஃப் சாட்சியாகவும் கம்பீரமாகவும் நிற்கும் ஸோ நம்ம ஆட்டோகிராஃபை இந்த மரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் எப்போவாச்சும் இங்கே வரும்போதோ இல்லை உங்களை பார்க்கணும்னு தோணும் போதோ இந்த மரத்தை வந்து பார்த்தேன்னா உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மரத்தை பார்க்கலாம் ஓகே நாம் ரெண்டு பேரும் நம்மளோட ஆட்டோகிராஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா நல்லா எழுதியிருக்கேன் உங்களை பார்த்தா நீங்க ஏதோ சொல்ல வரீங்க போல் இருக்கு என்ன விஷயம் நேத்து மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தாங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருச்சு ஹே கங்க்ராட்ஸ் அட உங்களை எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும் ஏங்க இது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாம எப்ப கல்யாணம் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நானும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க விளையாட்டு தினமா ஒரு வேலைக்காக ஒரு கம்பெனிக்கு லெட்டர் எழுதி போட்டேன்னா உடனே இன்டர்வியூக்காக மெட்ராஸ் வர சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் முடிஞ்சதும் போய் அட்டன் பண்ண வேண்டியதுதான் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது ஒரே நேரத்துலயும் ஒரே மாதிரியும் நடக்குது வந்து ரொம்ப நேரம் ஆச்சா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ ஏப்ரல் 30 அட ஆச்சரியமா இருக்குங்க ஏங்க நம்ம ஃபேர்வெல் டே இன்னைக்கு அதான் ஏப்ரல் என்ன மீட் பண்ணதா எல்லாரும் பிளான் பண்ணிருந்தோம் கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து உங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சோ நம்ம எல்லாரும் அன்னைக்கே மீட் பண்றோம் மச்சான் டேய் மச்சான் டேய் எங்கடா போன நீ உன்னை எங்கெல்லாம் தேடுறது எல்லாம் ஊருக்கு போறோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா வழக்கம் போல ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆயிட்டியா டேய் மச்சான் என்னடா இல்லடா மச்சான் இவ்வளவு நாளா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தப்போ மனசுல எந்த கவலையுமே இல்லாம சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைய இருந்துச்சு ஆனா இன்னைக்கு
அது எல்லாமே என் கையை விட்டு போன மாதிரி தோணுதுரா. மச்சான், நான்லாம் ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்தவன்டா. உன்ன மாதிரி பணக்கார பசங்க எல்லாம் வாடா போடான்னு கூப்பிட்டு பேச முடியுதுன்னா அது என்ன காரணம்? நானும் நீயும் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரே கேட்டகரி தான். இந்த கிளாஸ் ரூம்ல நான் பாடம் படிச்சதை விட வாழ்க்கையை பத்தி படிச்சதாண்டா அதிகம். லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கவே கிடைக்காதுரா. நான் உட்காந்து படிச்சத சேர்ல கடைசியா ஒரு அரை மணி நேரம் தனியா உட்காந்துருக்கிற போல தோணுதுரா. Please. Relax, Tamacha. Oh, marriage invitation matter la engalukku. In brother speak pandra. Vela on katta engalukku. Madras la poradhu varadhu thangradhu la problem e kedaadra. My friend ku na phone panni ella vishayathai solitta. He'll take good care of you. Okay? Okay. 1 minute the bag podiya. A ticket vaangi thara. Ha? Bag kudra seat potla. Indara. பிளான் பண்ணபடி ஏப்ரல் எண்ட்ல Thanks, da. Inda kadir. Thank you. Thanks. Hey, bus kalam poi rasikiran. Thalra. Hey, da da ticket. Idu kai selu vechukko. Hey, idu inga long trip pora la. Vechukko. All the best. Best of luck. Sikiran. Poor bit phone panna. Marandra da. Hey, bye da. Scene create panadile. Okay, da machi. Bye. Mail anthu. See you. Bye. All the best. All the best. Bye da. கதர் வந்தானே இதை கொடுத்துருங்க. நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அவன் இப்போ ஊர்லேருந்து வந்துருவாமா?
நீ வந்து உட்காரு, நான் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு டைம் ஆச்சு, இன்னொரு நாள் வரேன். இல்லம்மா இருமா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, அவனுக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சதும் நான் எவ்வளவோ வேண்டா வேண்டான்னு சொல்லியும் என்ன ஏரோப்ளேன்லயே கூட்டிட்டு போயிட்டு வந்தாம்மா. சரிம்மா கிளம்புற. சரிம்மா. அம்மா நல்லா இருப்பா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. இப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு. அதான்பா, அன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடெல்லாம் பரிமாறிச்சு இல்ல, எவ்வளவோ சொன்னேன் நீ இப்ப வந்துருவன்னு. டைம் இல்லம்மா, வந்தா அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. என்னப்பா இது, எனக்கா வாங்கி கொடுத்துருக்கா? ஆமாமா. என்னப்பா இது? அந்த பொண்ணு கல்யாணமா? நல்ல பொண்ணு இல்ல, நான் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னடா மச்சான், அதற்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, உங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் கிட்ட மறைச்சிட்டேன். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சத்தியம் வாங்கிட்டேன். ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன். சே, இத்தனை ஃப்ரெண்டுங்க இருந்தோம், எல்லாரும் சேர்ந்து கோட்டை ஓட்டமாடா. ஏய், அவன் ரிசப்ஷனுக்கு வருவான்லடா? ரிசப்ஷனுக்கு வரணும் இல்லையோ, நாளைக்கு கல்யாணத்துக்கு கட்டாயம் வருவாண்டா. ஏன்னா நாளைக்கு தான் ஏப்ரல் எண்ட், நம்ம ஃபேவல் டேனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, அதனால நிச்சயமா வருவாண்டா. டே வெர்கெட், டே வெடி, மச்சான் நம்ம கதிர வந்துட்டா. எங்கடா? ஹாய்டா. ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. எப்படி இருக்க? டேய் வெடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஏய், என்னடா வழக்கமா உள்ள கலகலப்பு இல்லாம ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறீங்க. எல்லார் முகத்திலயும் சம்திங் மிஸ்ஸிங். என்னடா வெடி, நீ கூட சரண்டா இருக்க? அரியஸ் பிரச்சனை கூட கவலை விடு, நான் எங்க எம்டி கிட்ட பேசி உனக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ பாட்டுக்கு வந்து உள்ள வந்துட்ட, கந்திரி வந்திருக்கா தெரியுமா? தெரியும். சரி, முகத்தை கழுவிட்டு ரிசப்ஷனுக்கு வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஏ ஸ்வேதா, என்னடா? என்னால முடியலடி, எனக்கு அவ்வளவு சொல்லியும் நான் கந்திரி கிட்ட எதுவுமே சொல்லல, ஆனா இப்ப என்னால முடியல. கதிரி நான் பார்த்தா என்ன சார் ஃபார்முலா பேசிக்கிட்டு? இன்னைக்கு நீ இங்கதான தங்க போற? இல்ல சார், ஒரு அபிஷியல் மீட்டிங் இருக்கு, இமினிட்டா போய் ஆகணும். நாளைக்கு காலையில முகூர்த்த நேரத்துக்கு வந்துருவேன். கல்யாணத்துல பாருங்களேன், அஸ்திரோ. ஓகே, கேரி ஆன். ஓகே சார், வாங்க. வெக்கெட் மத்த எல்லாரையும் கவனிச்சுக்கோ. டேய், இன்னைக்கு நைட் எங்களோட தங்கலையாடா? இல்லடா மச்சான். என்னடா டேய், ஏன்டா? ப்ளீஸ் டேய். ஏய், கல்யாண வீட்டுல அசிங்கமா கண்ண கசக்கிட்டு. சரி வா, மாப்பிளைக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு. அவன் கிடக்குறான். ஏய் வாடா, இன்ட்ரடியூஸ் பண்ணிடா வா. ஹாய். ஹாய், இது கதிர். கங்கிராட்ஸ். நாங்கலாம் ஒரே பேட்ச். ஓகே, குட் லக். ஒரு மீட்டிங் இன்னைக்கும் கசக்குமா சொல்லி டார்ச்சர் பண்ணாத என்ன வச்சுக்கடா. மெட்ராஸுக்கு எப்ப வாங்க, கம்பெனியில் குவார்ட்டர்ஸ் காரு எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாரும் ஜாலியா சுத்தலாம்.
ஓகே ஏதாவது பேசுங்களேடா சரி விடு அடுத்தது என்ன ப்ரோக்ராம் ஸ்வேதாவோட குலதெய்வ கோவிலுக்கு போகணுமா ரொம்ப தூரமா இல்லை நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் இருக்கு கம்பெனி மீட்டிங் நாளைக்கு இங்கே இருக்கு ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஸ்வேதா கிட்ட நான் விஷ் பண்ணதா சொல்லுங்க ஓகே ஏண்டா சரி விடுடா வாங்கடா டேய் வா வா போல வா வாங்கடா டேய் நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் நான் ரூம் போட்டிருக்கேன் இங்கே வேலை முடிஞ்சதுன்னா அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே பாய் வாமா சிகரெட்டை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு உங்க வீடுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க ஒரு லைவ்லினஸ் இருக்கு எஸ்பிபி உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி இந்த மருத்துவம் வந்து பார்த்தேன்னா உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மரத்தை பார்க்கலாம்
மச்சி. அப்பா இருக்கல்ல. டோன்ட் வரி. ஏய் கம். இதுடா. காலையில இருந்தே இவ முகம் சரியில்லை. ஏதோ கல்யாண டென்ஷன், அதான் ஒரு மாதிரியா இருக்காளேன்னு நினைச்சேன். திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இறங்கி ஓடி வந்துட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. பசங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உங்களுக்குள்ள உண்மையான காதல் இருந்தோம், அத ஃப்ரெண்ட்ஷிப்னு மறைச்சிட்டீங்க. உங்க ரெண்டு பேருடைய மனசும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு எனக்கு புரியுது. நல்ல நட்ப யாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உண்மையான காதல் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பொதுவா வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம் இருக்கு, உன்னோட அழிவுல தான் இன்னொன்னு பிறக்கும்ன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க நட்புக்கும் காதலுக்கும் சாட்சியா இருந்த இந்த மரத்துடைய மரணத்துல தான் உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தொடங்குது. நீங்க ரெண்டு பேரும் பழகின பழக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு பேர் வைக்கிறீங்களோ, இல்ல ஹஸ்பண்ட் வைஃப்னு பேர் வைக்கிறீங்களோ, இல்ல லவர்ஸ்னு பேர் வைக்கிறீங்களோ, அது உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் எங்க எல்லாருடைய விருப்பம். எஸ் கடிதங்கள் போடாமல் காதல் என்று நாம் கவிதைகள் பாடாமல் கையொப்பமாய் நம்மை தாங்கும் மரம் சொல்லுமே. சொன்னால் போய் போய் தான்.